இந்த உமர் சரி இந்த சலபிகளுடைய இது ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க. உமர் ஷரீஃப் என்பவர் என்ன செய்கிறாருன்னா, நமக்கு எதிராக ஒரு எப்போ பேசணுன்னு தெரியல, ஆனால் இப்போ தான் பரவிட்டுருக்குது. இது ரொம்ப நாளைக்கு முன்பு பேசினதா பழசாக புதுசானு தெரியலை, ஆனால் இது இப்போ தான் வாட்ஸ்அப்பில் என்ன செய்கிறது நிறைய பரவி கொண்டிருக்கிறது. எனக்கே ஒரு 10-15 பேர் நினைஞ்சிருக்கிறாங்க, அனுப்பியிருக்கிறாங்க. அவர் என்ன செய்கிறார்னு கேட்டால், சஹாபாக்கள் வந்து பின்பற்றணும்னு சொல்கிறீங்க. சஹாபாக்கள் நம்ம சொல்கிறோம், நம்ம என்ன சொல்கிறோம், சஹாபாக்கள் வந்து மனிதர்கள், அவங்களுக்கு வகி வரலை. அவங்க மனிதர்கள் கூட சில தப்புகள்லாம் பண்ணியிருந்தால் கூட எல்லாம் மன்னிப்பான், அது ஒரு விஷயம். அவங்களுக்கு உயர்ந்த தர்ஜா கொடுப்பான், அது ஒரு விஷயம். அவங்க சொன்னதையெல்லாம் நம்ம பின்பற்றலாமா, மார்க் ஆதாரமாகுமானா ஆதாரமாகாது அப்படிங்கிறத நான் பேசும்போது, இந்த 72 கூட்டம் யாருங்கிற தலைப்பில் நான் பேசும்பொழுது அதில் நான் சொன்னேன், என்ன சொன்னேன்னு கேட்டால், சஹாபாக்கள் வந்து தங்களோடு அடித்து கொண்டார்கள், நம்ம கூட இப்படி அடிச்சிக்கிற மாட்டோம், 60 எடுத்து வெட்டி கொண்டார்கள், ஒருத்தர் ஒருத்தர் வெற்றி கொய்த்தா சாவடித்து கொண்டார்கள். அப்படி இருக்கும்போது அப்போ சஹாபாக்களை பின்பற்றணும்னு சொன்னால் அது பின்பற்றுவீங்களா? அவங்க தவறான செயலும் செஞ்சுருக்காங்கன்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன செய்யணும், ஏன் அதை போய் பின்பற்றணும், அவங்கள எல்லாம் மன்னிப்பான்னு விட்டு நீ குரான் நிற்க வேண்டியானப்பான்னு கேட்குறோம். அதுக்கு இவர் பதில் சொல்கிறேன்னு சொல்லி முட்டாக்கிட்டாலும் என்னை திட்டுறாரு. திட்டிட்டு என்ன செய்கிறாருன்னா, அதை பதில் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், சண்டை போட்டாங்கன்னா எதுக்கு பண்ணாங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை பிரகாரம், குரானுடைய கட்டளை பிரகாரம் தான் பண்ணினார்கள்னு சொல்லி அடிக்கிறான். ஒரு இவன் தான் முட்டாள், என்னை முட்டாளுங்கிறான். அதில் சொல்லிவிட்டு அந்த ஒன்றாவது நம்பர் போடுங்களேன், சொல்லிவிட்டு என்னையும் முட்டாளுங்கிறான். இந்த முட்டா பையன் சொல்கிறான்னு சொல்லி என்ன செய்கிறான், என் பேரை சொல்ல நான் தானே சொல்லிகிட்டு இருக்கேன் அந்த வாதத்தை, என் வாதத்தை வைத்து விட்டு திட்டிட்டு குரானில் அல்லா சொல்லிட்டு வெட்டிட்டு சாமனு சொல்லிட்டான். இந்த அலி மாவியாவுக்கு நடந்த சண்டையெல்லாம் குரானுடைய இந்த வசனத்தின் அடிப்படையில் தான் செய்தார்கள்னு குரானுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வசனத்தை எடுத்து சொல்லி இஷ்டத்துக்கு உளறான். அதை பாருங்க, அதை அவங்க செஞ்சு அவங்க தப்புகள் செய்திருந்தாலும் அந்த தப்புகள் மன்னிக்கப்பட்டு விட்டன. நம்ம யாரு சஹாபாக்கள் செஞ்ச தப்புல அவங்களை பின்பற்றினேன்னு சொல்லல, மேடை போட்டு பேசுறாங்க இன்னைக்கு. சஹாபாக்களை பின்பற்றுங்க சொல்றாங்களே, அலியும் ஆவியாவும் அடிச்சுக்கிட்டாங்க, அந்த மாதிரி அடிச்சுக்க சொல்றாங்களா நம்மளன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நீங்களும் நானும் சண்டை வந்தா கூடங்க சல்லு முட்டு தாங்க செஞ்சுப்போம், தள்ளிப்போம் வச்சுப்போம் தாங்க. அவங்க கத்தி எடுத்து அடிச்சுக்கிட்டாங்க, கொலை பண்ணிக்கிட்டாங்க ஒருத்தர, அவங்களை எப்படி நம்ம பின்பற்றுறது கேள்வி. மாமரனுக்கு அப்படியே ஆஹா என்ன அருமையான கருத்துச்ச அப்படின்னு தோணும். அட முட்டால், சஹாபாக்கள் அடித்துக் கொண்டார்கள் என்றாலும் எதற்கு, குர்ஆனுடைய ஆயத்தின் அடிப்படையிலே அவர்கள் அதை செய்தார்கள். அவங்களுக்குள்ளார நடந்த போர் என்ன? நீ அப்ப குர்ஆன மறுக்கிறியா? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், சூரா அஹ்ஸாப், ஃபயம் பகத் இஹ்தாஹுமா ஃபகாதிலு லதி தபகி ஹத்தா தஃபீஅ இலா அம்ரில்லாஹ். ஜமாத் கிலாஃபத் ஒருத்தருக்கு பைய செய்து விட்டதற்கு பிறகு அதை ஒரு கூட்டம் எதிர்த்தா முஸ்லிம்கள், அந்த முஸ்லிம்களிடத்துல நீங்கள் போர் புரிந்து அவர்களை பணிய வையுங்கள், அவ்வாலேந்தி அவர்களை நீங்கள் பணிய வையுங்கள். குர்ஆன் அல்லா சொல்றாங்க, சூரத்துல் அஹ்ஸாப் அல்லா சொல்றான், அலி முஆவியா இடத்தில் ஏன் சண்டை செய்தார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க செய்தார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை, அலி போர் தொடுத்திருக்கவில்லை என்றால் குற்றவாளி ஆகுவார்கள். முஆவியா ரழியல்லாஹு அன்ஹு கிலாபத்துக்கு பைய செய்து கொடுக்க மறுத்தார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளை, கலீஃபாவுக்கு பைய செய்து கொடுக்கவில்லை என்றால் மறுப்பவர்களிடத்திலே போர் புரிய வேண்டும் என்று குர்ஆனை அமல்படுத்தினார்கள், ரசூலுல்லாஹின் சுன்னாவை அமல்படுத்தினார்கள். ஹஜ்ரத் முஆவியா ஏன் பைய செஞ்சு கொடுக்கல, அவங்களுடைய ஆராய்ச்சியில் ஏற்பட்ட தவறு, அல்லாஹ் அவங்களை மன்னிப்பான், அவர்களுடைய ஆய்வில் ஏற்பட்ட தவறு. அவங்க என்ன விளங்கினாங்க, முதல்ல உஸ்மான் கொலை செய்யப்பட்டாரு, அவரை கொன்றவர் யாருன்னு கண்டுபிடிச்சு பிரச்சனையை முடிப்போம், அதுக்கப்புறமா பைய செஞ்சு தரேன்னு சொன்னாங்க. அதற்கு அலி சொன்னாங்க, இல்ல நீங்க என்னை பயிற்சி செய்து கலீஃபாவா ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நான் எப்படி கொலைகாரங்களை தேடி பழி வாங்குவது, முதல்ல ஆட்சி அங்கே உறுதியாக வேண்டும், ஒட்டுமொத்த கிலாபத் அங்கே ஏற்பட வேண்டும், அதுக்கு பின்னாடி தானே நான் சட்டத்தை அமல்படுத்த முடியும், முதல்ல பைய செஞ்சு கொடுங்கன்னு சொன்னாங்க. கருத்து வேற்று, அல்லாஹ்வுடைய கட்டளை போர் செய்து பணிய வைக்க வேண்டும் என்று எனவே போர் செஞ்சாங்க. யாரும் ஆட்சிக்காக வேண்டி, அதிகாரத்துக்காக வேண்டி, நாற்காலிக்காக வேண்டி சண்டை போடல, காசுக்காக வேண்டி, கனிமத்துக்காக வேண்டி சண்டை போடல. புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன் சண்டை போட்டாங்கன்னு சொல்லிட்டு மேடை கிளிய பேசுறாங்க, சஹாபாக்களை கொச்சைப்படுத்துவதற்கு பேசுறாங்க, சண்டை போட்டுக்கிட்டாங்க, கொன்னுகிட்டாங்க.
விட்டார்களா? அல்லாவை பயப்பட மாட்டீர்களா? அல்லாவுடைய அச்சம் இல்லையா? அப்ப இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, அஹ்சாப் அத்தியாயத்துலங்கிற அஹ்சாப்ல அது இல்லை வழங்குதா, அது வந்து குஜராத்தில் உள்ளது, சரி அது மனசை பிள்ளை அது விட்டுருவோம். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஹிலாபத்து பையத்து செய்த பிறகு ஒருத்தரை தலைவர் என்று மக்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு அவரை எதிர்த்தால் போர் புரிந்து பணிய வையுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறான். முட்டாள்களா, அல்லாவை பயப்பட மாட்டீர்களா? அல்லாவின் அச்சம் இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு குரான் வசனத்தை ஒரு பாதியை மறைச்சி முன்பின்னு மறைச்சிட்டு நடுவில் எடுத்து வைத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஒரு விதத்தை பேசுகிறார். அப்போ இவர் முட்டாள்னு கேட்குறாரு, இவர் இவர் அடிமுட்டாளுங்கிறது இந்த வசனத்தை உங்களுக்கு தெரிஞ்சிடும். இவர் என்ன சொல்கிறார், இந்த வசனம் என்ன சொல்லுதான், ஒருவர் இடத்துல பையத்து செஞ்ச பிறகு நீங்கள் தான் எங்களுக்கு ஜனாதிபதி என்று ஏற்றுக்கொண்ட பிறகு அவருக்கு எதிராக நீங்கள் புரட்சி செஞ்சீங்கன்னு சொன்னால், அப்புறம் யாராவது புரட்சி செஞ்சாங்கன்னா அவங்களை எதிர்த்து கொள்ளுங்கள், போர் செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்குது. அந்த கட்டளை பிரகாரம்தான் அலி அவர்கள் மாவியா இடத்துல உத்தரவு போருக்கு போனார்கள், குர்ஆனுடைய கட்டளை அப்படின்னு முத வதம் வைக்கிறார். அந்த வசனம் என்ன சொல்லுது, இதை பற்றியா சொல்லுது? அந்த வசனம் இவர் சொல்கிற விஷயத்தை சொல்லுகிறதா? அந்த வசனம் எத்தனை 49வது அத்தியாயத்தில் அது குர்ஆனை வச்சுக்கிட்டு அவர் காட்டுறாரு. இவர் குர்ஆன் வர மொழிபெயர்த்திருக்கார், எந்த லட்சணமும் தெரியல, ஓ குர்ஆன் வர மொழிபெயர்த்திருக்கிறார். அப்போ என்ன, 49வது சூராவில் 9-10 வசனம் தான் அவர் சொல்லக்கூடியது. அவர் ஃபைம்பகத் எகுதாகுமான்னு இடையிலேருந்து ஆரம்பிக்கிறார். நான் வசனத்தை முழுமையாக நான் ஆரம்பிக்கிறேன். ஒயின் துவாயிஃபத்தானி மிரல் முமினின, மூமின்களில் இரு கூட்டத்தினர், தாயிஃபத்துனா இரு கூட்டத்தினர், இக்குத்ததலோ சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க என்று சொன்னால், ஃபா அஸ்லிஹு பைனஹுமா, மூன்றாம் தரப்பாக இருக்கக்கூடிய நீங்கள் போய் அவங்களுக்கு இணக்கத்தை ஏற்படுத்துங்க, நல்லா வழங்கணும். ரெண்டு பேர் சண்டை போட்டுட்ருக்குறாங்க, இவன் ஒரு 10 பேர் அவன் ஒரு 10 பேர் சண்டை போட்டுட்ருக்குறாங்க, நீங்கள் சமுதாயம் பார்த்துட்ருக்குறீங்க, பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. ஃபா அஸ்லிஹு பைனஹுமா, அந்த ரெண்டு பேருக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்துங்கள். ஃபயிம் பகத்து இகு, இங்கே தான் வாசித்தார் அவர், ஃபயிம் பகத்து இகுதாகுமா அலலுகுரா, ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்துக்கு எதிராக வரம்பு மீறினால், ஃபகாத்தில் உள்ள தீ தபுகி, வரம்பு மீறின கூட்டத்தை எதிர்த்து நீங்கள் போர் செய்யுங்கள். ஹத்தா தஃபியா இலா அமரில்லா, அல்லாவின் கட்டளைக்கு பணிந்து வர்ற வரைக்கும் அவங்களோட சண்டை செய்யுங்கள்னு இந்த வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது, ஃபயின் ஃபாத்து அப்படி இணங்கி வந்து விட்டால், ஃபா அஸ்லிஹு பைனஹுமா பில் அத்லி, அவர்களுக்கு மத்தியில் நீதியான முறையில் நீங்கள் இணக்கத்தை ஏற்படுத்துங்கள். வாக்சித்து நேர்மையாக நடங்கள். இன்னல்லாஹ யுஹிப்புல் முக்சிதீன், நேர்மையாக நடப்பவர்களை அல்லாஹ் வந்து நேசிக்கிறான் இப்படிங்கிறது இந்த வசனம், 9வது வசனம், 49வது. இதுதான் அவர் சொல்கிறார். இதில் வந்து ஒரு ஆட்சியாளருக்கு பையத்து செஞ்சுட்டு அவருக்கு எதிராக புரட்சி நடக்கிறத பற்றி பேசுதா? ஒரு ஆட்சியாளராக இருக்கக்கூடியவங்க, அவங்க குடிமக்கள் ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கொண்டார்களே, ஆனால் எப்படி வருது, மூமின்களில் இரு கூட்டம் சண்டை போட்டு கொண்டால் நீ போன்னு மூணாவது ஆள் சொல்கிறான். இப்போ அழிக்கும் அவையாக சண்டை நினைச்சல, அப்போ நம்ம போய் நுழைஞ்சு என்ன செய்யலாம், இணக்கத்தை ஏற்படுத்தலாம், அதான் விஷயமே தவிர, இதில் ஒரு ஆள் ஆட்சியாளர் எழுத்தால் சண்டை செய்யுங்கள் அல்ல உத்தரவு போட்டான், இந்த வசனத்தை வச்சு தான் அழி அழி கேட்ட சிரிப்பர் அவரை, இதை வச்சுட்டு நம்ம சண்டை போடலையே, சில கிறுக்கு பிள்ளை இருக்கான்னு சொல்லுவார். அப்போ இதுக்கு சம்மந்தமே இல்லை, இது என்ன என்ன விஷயத்தை சொல்லுகிறது, முஸ்லீம்கள் மத்தியில் ஏதாவது ரெண்டு குழுக்கு மத்தியில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னால் சண்டையை விடாதீங்க, அவங்களுக்கு மத்தியில் பேசி ஈசி என்ன செய்யுங்க, ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துங்க. இணக்கத்தை ஏற்படுத்த போகும்போது ஒருத்தன் அநியாயத்தில் தான் நீ பேங்குறான், இனத்துக்கு வரமாட்டேங்கிறான், ஒருத்தன் இணங்கி வர்றது தயாராக இருக்கிறான், ஒருத்தன் இணங்க மாட்டேங்கிறான்னா அவனை ஏற்றுருங்க நீங்கள், இது அவனை பணியை வைக்கிறவர்களுக்கு ஏற்று சுத்தம் செய்யுங்கள். என்னடா சொன்ன நிறைய போட்டு பணியை சமாதானம் பேசுனா சமானது வரையா இல்லையா அப்படின்னு சொல்லி பலப்பிரயோகம் பண்ணுங்கள். சமாதானத்தை அவன் மறுக்கிறானோ அவன் பலப்பிரயோகம் பண்ணி சரி பண்ணுங்கள்ங்கிறது அதை சொல்கிற வசனம். நான் கேட்குறேன், முதல்ல ரசூல்லா காலத்தில் இருந்திருக்குமா? பையத்து செய்து விட்டு ஒரு ஆட்சியாளரை ஏற்றுக்கொண்டு விட்டு அவரை எதிர்த்தால் சண்டை செய்யுங்கள்னு அர்த்தம் செய்கிறடா கூறுகட்டவனை. இது என்ன அல்லாவுடைய வசனத்தை எப்படி விளையாடுற நீ? அல்லாவுடைய வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், முஸ்லீம்கள் ரெண்டு சாரார் சண்டை போட்டால் இணக்கத்தை ஏற்படுத்துங்க, ஒருத்தன் இணக்கத்துக்கு வர்றான் ஒருத்தன் மாட்டேங்கிறான்னு போட்டு அடிங்க, வலுக்கட்டாயம் படுத்தி இணக்கத்துக்கு கொண்டு வர வைங்க, நீங்கள் இவன் பக்கம் தான் நிற்கிறேன்னு காட்டுங்க, அப்போ தான் பணிவான். அப்போ பணிஞ்ச பிறகு என்ன செய்யுங்க, இப்போ நல்லிணக்க நேர்மையாக பதில் தீர்ப்பு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில் சண்டை வரும்போது ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவங்க, ஒரு பொதுவான மக்கள்,
நுழைந்து மூன்றாம் தரப்பாக நுழைந்து சமாதானம் ஏற்படுத்துது. சண்டை ரெண்டு பேருக்கு, மூன்றாம் தரப்பு சமாதானம், கட்டளை மூணாம் தரப்புக்கு. நீ என்ன சொல்கிற? ஒருவரை ஆட்சியாளராக ஏற்றுக்கொண்டு விட்டு அதை எதிர்த்தார்களே ஆனால் அவர்கள் பணியிறவரை சண்டை போடுங்க நல்லா சொல்லிவிட்டானுங்கிறேன். எவ்வளவுக்கு மட்டையன்னு பார்த்தீங்களா? குரான் ஆதாரம் காட்டிக்கிட்டு நீ என்ன செய்ய, சகாபாக்கள் தப்பு செஞ்சாங்கன்னு சொன்னால் உன் என்ன பிரச்சனை? இதில் சகாபாக்கள் இதை தவறாக புரிஞ்சு கூட செஞ்சார்கள், அல்லாஹ் மன்னிப்பான்னு போயிட்டு இருக்க வேண்டியதானே. அதை நியாயப்படுத்துறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய வசனத்தில் விளையாடுறது பாருங்களேன். அப்போ அல்லாஹ்வுடைய வசனம் அப்படி சொல்லவே இல்லை. நீங்கள் அந்த 49வது சூராவில் 9வது வசனத்தை இவர் மொழிபெயர்த்த குரானு எடுத்து பாருங்க, இருக்காது. அப்போ அந்த மேடையில் மக்களை ஏமாத்துறதுக்காக என்ன செய்கிறாரு? ஆட்சியாளர்களுக்கு எதிராக யாராவது கிளர்ச்சி பண்ணினால் அவங்களோட யுத்தம் செய்யுங்கள் அப்படிங்கிற கொண்டு வர்றாரு. முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், அலி மாவியா விஷயத்தில் இதுவும் பொருந்தாது. அலி ஆட்சியாளராக வந்து ஒரு சாரரை ஏற்றுக்கிட்டாங்க, மாவியா ஒரு அலி ஒரு சாரரை ஏற்றுக்கிட்டாங்க. இங்கே ஏற்றுக்கிட்டு இருந்துட்டு ஒரு புரட்சிலாம் பண்ணலை. அவர் இருந்தது சரியாகல, இவர் இருந்தது கூஃபாவில், மதினாவில் கையை விட்டு போனோன்னு கூஃபாவுக்கு போயிட்டார். அப்போ அலி கூஃபாவில் இருக்கிற மக்கள், ஈராக்கில் உள்ள மக்கள் வந்து அலியை ஏற்றுக்கொண்டார்கள், சிரியாவில் உள்ள மக்கள் என்ன செஞ்சாங்க? மாவியா ஏற்றுக்கிட்டாங்க. அவர் ஒரு ஆட்சி, இவர் ஒரு ஆட்சிங்கிறது சரி. ஒரே ஆட்சி அமைய முடியலைன்னா ரெண்டு ஆட்சி அமைஞ்சிருக்கு. ரெண்டு பேருமே அந்தந்த பகுதி மக்களால் தேர்வு செய்யப்பட்டவர்கள் தான். என்னமோ அலியை ஒரு ஜனாதிபதியாக ஏற்றுக்கிட்டு இருந்து புரட்சி பண்ணதுனால பண்ணுங்கன்னு சொல்கிறாரு, அந்த அர்த்தம் கிடையாது. இன்னும் சொல்ல போனால், அபூபக்கர் அவர்கள் ஆட்சியாளராக வரும்போது அலி ஏற்றுக்கிற மாட்டேன்ட்டார, பய செய்ய மாட்டேன்ட்டார கடைசி வரைக்கும். அதுக்கு என்ன சொல்கிறீங்க? அப்போ அவர் தானே போர் செஞ்சுருக்கேன்னு. அப்போ என்னன்னு கேட்டால், இதெல்லாம் சும்மா மக்களை ஏமாத்திருக்காது. என்ன வரலாறு? ஹதீஸை ஏற்றுக்கணுன்னு ஹதீஸை மறுக்கக்கூடாதுங்கிற ஹதீஸில் என்ன இருக்குது அதை சொல்ல வேண்டியானப்பா. ஹதீஸை ஏற்றுக்கணும்னு சொல்லி ஹதீஸை மறுக்கி தான் ஹதீஸை மறுக்கிறது. ஹதீஸில் உள்ளது என்னது? இருவருக்கும் சண்டை நடந்தது, இதான் விஷயம். இதில் வந்து பையத்து செஞ்சு விட்டு எடுத்து புரட்சி கிடையாது. சம்பவம் என்ன? அவர் ஒரு பகுதியில் உள்ள ஒரு ஆட்சியாளர், இவர் ஒரு பகுதியில் உள்ள ஆட்சியாளர், ரெண்டு பேரும் மத்தியில் என்ன செஞ்சாங்கன்னா, எனக்கு இல்லை நீவா, உனக்கு இல்லை நான் வர்றேங்கிறது தான் டாப்பிக்கு. அதுக்கு சண்டை போட்டுக்கிட்டாங்க. அது யார் பக்கம் தப்பு, நம்ம அதை பேச தேவையில்லை. மனிதர்கள் முறையில் எல்லாருக்கும் ஏற்படும் தவறு. இது எதுக்காக நம்ம சொல்கிறோம்? குறை சொல்வதற்காக சொல்லலை. இப்படிலாம் நடந்திருக்கிறதுனால மனிதர்கள் இப்படிலாம் செஞ்சவங்க சொல்கிற எல்லாத்தையும் நம்ம ஏங்க, அவங்க கருத்தை நம்ம ஏற்றுக்கிறேன்னு வகை ஏற்றுட்டு போவோமே அப்படின்னு சொல்கிறோமா? அதுக்கு ஆதாரம் காட்டுறாரு. இப்படி வந்து நீ சகாபாக்கள் நம்ம கொச்சப்படுத்திடுவோங்கிறார். அப்போ சண்டை போட்டுக்கிட்டான், நான் சொன்ன பொய்யா சொல்லிட்டான்ப்பா, நீ சொன்ன மாதிரி குரானில் உள்ளது இல்லை. அப்போ எது சண்டை போட்டாங்க? குரானில் அந்த கட்டளை இல்லைன்னு சொன்னால் என்ன ஆதாரத்தில் சண்டை போட்டாங்க? அப்போ நீ குரானுக்கு ஆதாரம் காட்டுற, குரானில் இல்லை இல்லை. அப்போ நான் சொன்ன மாதிரி தான் அப்போ இருக்குது. அப்போ ரெண்டு பேர் சண்டை போட்டார்கள் என்பது உண்மை, ரெண்டு பக்கத்திலையும் சகாபாக்கள் கொல்லப்பட்டார்கள் என்பது உண்மை. இது சரியில்லை, மார்க்கப்படி இது சரியில்லை. ஆனால் அதுக்கான நரகவாசி அதெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். அல்லாஹ் நாடினா யாரும் மன்னிப்போம். அந்த விமர்சனத்துக்கு நாங்கள் இதை சொல்வது கிடையாது. எதற்கு சொல்கிறோம்? இப்படியும் அவர்கள் இருப்பார்களே ஆனால் அவர்களும் மனிதர்கள் தான். நாம் வகையை மட்டும் பின்பற்றிட்டு போயிடுவோம். நபி சொன்னாங்கன்னு இருக்க பின்பற்று. இது அபூபக்கர் சொன்னார், உமர் சொன்னார், அது ஏதுக்கிற தேவையில்லைன்னு சொல்கிறோம். இது ஒரு விஷயமாச்சா? அடுத்து வந்து அவங்களுக்குள்ளே சண்டை நடந்துச்சு. என்ன சண்டை? அது ரசூலுல்லா இறந்துட்டாங்களா? இறந்த உடனே சஹாபாக்களுக்கு மத்தியில் யார் ஆட்சிக்கு வர்றதுன்னு ஒரு சண்டை நடந்துச்சுல. அதை பற்றி நான் சொன்னேன், யார் ஆட்சிக்கு பதவிக்கு ஆக வேண்டி என்ன சாங்க சண்டை போட்டாங்க, இது வந்து மனிதர்கள் முறையில் உள்ளது தான், இது தவறு தான், இது மாதிரிலாம் செஞ்சவங்க பதவிக்கு ஆக வேண்டி சண்டை போடாமல் இருந்து ஒத்த கருத்தில் எல்லாம் செஞ்சுருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்குமே. இப்படிலாம் செஞ்சவங்க வந்து சொன்னதெல்லாம் மார்க்கமானமாக ஏற்றுக்கிறேன்னு அவங்கள நான் குறைப்படுத்து, ஒவ்வொருத்தையும் சொல்லியே சொல்லுவோம், குறைப்படுத்துறதுக்கு சொல்லலை. இதுகளை அவங்களோட பதிர ஊகத்தில் கலந்து கொண்ட தியாகங்கள், ஹிஜ்ரத்து பண்ண தியாகங்கள் வந்து அதற்கு எல்லாம் மதிப்பு கொடுத்து மன்னிப்பான், அது நம்ம நம்பிக்கை வைக்கிறோம், அது தனி விஷயம். ஆனால் இது நடந்திருக்க கூடாது, சரியில்லைன்னு நம்ம சொன்னோம்ல. இவர் என்ன செய்கிறாருன்னா, எதுக்கு செஞ்சார்கள் தெரியுமா? அது போனோம் ரெண்டாவது ஆடியோ. அன்சாரிகள் சொல்றாங்க, நாங்க தான் ரசூலுல்லாக்கு உயிர் கொடுத்தோம், இது எங்களுக்குத்தான் தகுதியானது, நாங்க தான் இதை சரியா செய்ய முடியும்னாங்க. முஹாஜிர்கள் சொன்னாங்க, இல்ல இது எங்களுக்குத்தான் தகுதியானது, நாங்க தான் செய்ய முடியும். எதனால? ஆட்சிக்கு வேண்டுங்கிறதுனாலயா? இல்ல, தகுதியானவர்களுக்கு அது ஒப்படைக்க வேண்டும் என்ற காரணத்தால். என்ன செஞ்சாங்க? இப்ப ஒரு ஹதீஸ் அறிவிச்சாங்க, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு. முடிஞ்சா? அப்ப இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா,
ஒரு நபிகள்னா இறந்துட்டாங்கன்னா அவன் மற்றவன்லாம் வந்து நாட்டை கைப்பற்றிக்கக்கூடாது. அதுக்காக ஒரு ஆட்சி அமைப்பதற்கு முயற்சி பண்ணினார்கள் ஒரு விஷயத்தை வந்து பதவி சண்டை என்று இவர் பேசுகிறார்னு சொல்லி என்னை விமர்சிக்கிறார். ஆட்சி கண்டிப்பாக வேணுங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது. அந்த ஆட்சி அமையும் போது நடந்த விஷயம் என்ன, யார் தகுதி உள்ளவர்கள் என்பதற்காக வேண்டி அவங்க வந்து போட்டி போட்டாங்க. தகுதியான ஒரு ஆட்டத்தை ஆட்சி போகணுன்றாங்க. தகுதியானது நபராக இருக்கலாம், நபர் தகுதியானவர் என்பது சண்டை நடந்துச்சாங்க. என்ன சண்டை நடக்குது, உள்ளூர் வெளியூர் சண்டை நடக்குது. அங்கே நடந்த சண்டை என்னவென்று சொன்னால், நாங்கள் அன்சாரிகள், மதீனாவை சொந்த ஊராக கொண்டவர்கள், நீங்களெல்லாம் வெளியூர்லேருந்து விரட்டப்பட்டு வந்தவர்கள் முஹாஜிர்கள், உள்ளூர் மக்களாக எங்களுக்கு தான் பவர் இருக்கிறது, எங்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது, எங்களை சேர்ந்த ஒருத்தருங்கிறாங்க. ஆளு மேட்டர் கிடையாது. தகுதிங்கிறது ஒரு ஜாதிக்கு ஒரு குலத்துக்கு தகுதின்னு சொல்லவே கூடாது, தகுதி தனித்த நபரை சேர்ந்தது. இங்கே வந்து அபுபக்கரை போடுவதா உமரை போடுவதான்ற சண்டை வந்தால் தான் நீங்கள் என்ன செய்யலாம், ஓ தகுதி யார் என்பதற்காக வேண்டி இது தேர்ந்தெடுத்து கடைசியில் அபுபக்கரை தேர்ந்தெடுத்தாருன்னு சொல்லலாம். தூக்கத்தில் நடந்த ஒரு விஷயம் என்ன என்று கேட்டால், அண்ணல் அன்சார உமர் அவர் ஜும்மாவில் ஹுத்பாவில் மக்கள்கிட்ட எதிர்ப்பு வந்தோன்னு பேசுகிறார். அண்ணல் அன்சார ஹாலஃபூனா, அன்சார்கள் எங்களுக்கு எதிராக நின்றார்கள், அபுபக்கர் எப்படி ஆட்சிக்கு வந்தார் என்பதை உமர் ஆட்சியில் இருக்கும்போது மக்களுக்கு விளக்குறார். பெரிய ஹதீஸ் அது. நம்ம தேவையானபடி நான் படிக்கிறேன், ஆனால் வேறு கருத்தை தருவதற்கு என்னை விடலை, இந்த இதே போதுமானது. அது பெரிய ஹதீஸ் ரொம்ப நேரம் ஆயிரம் 6830 புகாரியில் 6683 சைஃபர் அந்த நம்பரில் உள்ள ஹதீஸில் என்ன வருதுன்னா, உமர் அவர்கள் மக்கள்கிட்ட சொல்கிறாங்க, அண்ணல் அன்சாரை ரசூல்லா மௌத்தா போன உடனே அண்ணல் அன்சாரை ஹாலஃபூனா, அன்சார்கள் மதீனாவாசிகள் எங்களுக்கு எதிராக நின்றார்கள். யாருக்கு எதிராக நின்றாங்க, மக்காவாசிகளுக்கு. வஜித்தமாவும் அசரியும் அவ்வளோ பெரும் ஏகோபித்து கூறினார்கள். ஃபி சகைஃபதி பனி சாயிதா, பனி சாயிதாவுடைய முற்றத்தில் அந்த அங்கே போய் என்ன செய்கிறாங்க, அவங்களுக்குன்னு உட்கா பேசுவதற்கு ஒரு இடம் வச்சுருக்கிறாங்க. ரசூலில் மூத்தா போன உடனே அன்சார் கூட அசம்பிள் ஆகுறாங்க, நமக்கு தான் ஆட்சி வரணும், இன்னாளுக்கு வரணும்னு சண்டை நடந்தது தான் இவர் சொல்கிற வாதம் தெரியாது. வரும் இன்னால் தகுதியான ஒரு ஆள் அப்படிங்கிற சண்டை நடக்கலை. இது வந்து என்ன செய்கிறாங்க, அப்படி போயிட்டாங்கன்னு அடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, முஹாஜிர்கள் கூட அப்பப்போ கட்ட ஓடியாடுறாங்க. நல்லா கவனிங்க, அந்த ரசூலில்லா இறந்த உடனே எல்லாருமே ஒன்றா கூடவே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாகின இந்த சமுதாயம், நபிகள் நாயகம் மரணிச்சிட்டாங்க, வாங்க அப்படி ஒன்றா கூடுவோம், நம்ம ஒரு நல்ல ஒரு முடிவுக்கு வருவோம்னு நடந்த மாதிரி சித்தரிக்கிறார் மக்கள்கிட்ட. ஆனால் வரலாறுல ஹதீஸை மறுக்கக்கூடாதுங்கிறாங்கல்ல, இவங்களை நாங்களும் ஏற்றுக்கிற அந்த ஹதீஸில் என்ன இருக்குதுன்னு கேட்டால், அவர் சொல்கிறார், உமர் அவர்கள் ஜும்மாவில் மக்களுக்கு இப்போ மெம்பரில் ஏறி நின்று உரை நிகழ்த்தும் போது சொல்லுகிறார், அண்ணல் அன்சார் ஹாலஃபூனா, அன்சார்கள் எங்களுக்கு எதிராக நின்றார்கள், ஒஜித்தமோ பி அசரிகம், அத்தனை பேர் ஒன்று சேர்ந்தார்கள், பி சகைஃபதி பனி சாயிதா, பனி சாயிதாவுடைய முற்றத்தில் போய் அவங்க என்ன செஞ்சாங்க சேர்ந்தார்கள். ஓ ஹாலஃபான்னா அலியுன் ஓ ஜுபைர் ஒமமாகுமா, அலி ஜுபைர் சில பேர் எங்களுக்கு எதிராக நின்றார்கள் முஹாஜிர்களில் கூட. அவரே சொல்கிறார், முஹாஜிர்களில் கூட மக்காவாசிகள் வந்தாங்கள ஹிஜ்ரத் பண்ணி, அதில் வந்து அலி உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கலை, ஜுபைர் சப்போர்ட்டாக இருக்கலை, இன்னும் சில பேர் சப்போர்ட்டாக இருக்கலை, மீதி முஹாஜிர்கள் எல்லாருமே எங்கே வந்துட்டாங்கன்னா அபுபக்கர் இடத்துல வந்து கூடுறாங்க. ஏன் அப்படி கூடுறீங்க, நீங்கள் சொன்ன விஷயம் நடந்துச்சா, ரெண்டு அணியாக கூடுறாங்களா, கூட வஜித்தமால் முஹாஜிரூனை இல்லை அபிபக்கரின், அபுபக்கர்கிட்ட போய் எல்லோரும் கூடுறாங்க. கூடின உடனே ஆகா இங்கே நம்ம ஆட்சியை தேர்ந்தெடுப்போம், ஆட்சி யார் தேர்ந்தெடுப்பது என்பதற்கு இவங்க கூடுறாங்க. அவங்க கூடி நம்ம தான் தலைவர், யாரை நம்ம யாரை தலைவராக்கணும்னு அவங்க கூடுறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சால் தான் இவர் சொன்ன மாதிரி விளக்கம் வரும், ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யலை. அப்போ உமர் என்ன செய்கிறாங்கன்னு அபுபக்கர்கிட்ட சொல்கிறாங்க, குல்துல் அபிபக்கரின், நான் அபுபக்கர்கிட்ட சொன்னேன், யா அபுபக்கர் யாபா அபுபக்கர் அவர்களே, இன் தலக்கு வினா இல்லை அஹ்வானினா ஹாவுலாய்மர் அன்சார், எங்களை அன்சார்கிட்ட கூட்டிகிட்டு போங்க, நம்மளை என்னை கூட்டிகிட்டு போங்க, நம்ம கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்தி பார்ப்போம், அவங்க தனியாக கூடி இருக்கிறாங்க, நம்ம போய் பேசுவோன்னு போயிடும். போன உடனே கடைசியில் போகும்போது என்ன செய்கிறாங்கன்னா, சாது பின் உபாதா அவர் அன்சாரிகளுக்கு முக்கியமான தலைவர், ரசூலுல்லாவே அவர் தலைவர் வாங்க, அவர் வரும்போது கூமு இலா சையீதிக்கும், உங்கள் தலைவரை வரவேற்க எழுந்து நில்லுங்கள் ரசூலுல்லா மதித்த ஒரு ஆள். இவர் அந்த சமுதாயத்தின் தலைவராக இருந்து சப்போர்ட் பண்ணதுனால தான் அந்த மதீனா வாசிகளே இஸ்லாத்துக்கு வந்தாங்க. சாது பின் உபாதா அவர்கள் வந்து பெரும் செல்வாக்கு மிக்கவராக இருந்தார், அதனால் அவற்றை எல்லாரும் ஒன்று சேர்றாங்க. சாது பின் உபாதா அவர்கள்ட்ட எல்லாம் ஒன்று சேர்ந்ததுக்கு காரணம் என்னென்னு கேட்டால், நபிகள் நாயகம் வருவதற்கு முன்னாடி அவர் தான் அந்த சமுதாயத்தின் தலைவராக இருக்கிறார். அப்போ வந்து எல்லாம் கூடியிருக்கிறாங்களா, அது யார் சாது பின் உபாதா இருக்கிறார், எல்லாம் உட்காந்தாச்சு. உட்காந்த உடனே
அவங்க சொல்கிறாங்க, யார் அன்சார் சார்பாக பேசுகிறார் சாது அம்மாபாத் ஃபனஹுன் அன்சாருல்லா, நாங்கள் அல்லாஹுடைய அன்சார்கள், அல்லாஹுடைய உதவியாளர்கள். ஓ கத்தீபத்துல் இஸ்லாம், இஸ்லாத்தில் முக்கியமான ஒரு ஆள்க, ஓ அன்துமுல் மாஷரல் முஹாஜிரீன், நீங்கள் முஹாஜிர் கூட்டம் இருக்குது, நீங்கள்லாம் ஒரு ரகத்து, நீங்கள் ஒரு குழு. ஓ கத் தஃபத்து தாஃபத்து கௌமிக்கும் ஃபைதாகும் யுரீதுன எஃப்தசில் உணாமின் அசலினா வா யகதுனாமின் அம்ரி, நீங்கள் ஒரு கூட்டமாக வந்து இங்கே வந்து ஊருக்குள்ளே நுழைந்து கொண்டு நீங்கள் எங்களை இழிவுபடுத்திட்டு எங்களை காலி பண்ணிவிட்டு அதிகாரத்தை நீங்கள் கைப்பற்ற நினைக்கிறீங்களான்னு ஒரு பேசுகிறார். எப்படி விஷயம் வருது? நீங்கள் வெளியூர்லேருந்து வந்து அடைக்கல வந்த ஒரு கூட்டம், நாங்கள் ஊர் மக்கள், நாங்கள் தான் உதவி செஞ்சு உங்களை அரவணைச்சிருக்கிறோம், நீங்கள் எங்களை வந்து அடிப்படையில் நீக்கிவிட்டு அதிகாரத்தை தூக்கிவிட்டு நீங்கள் எடுத்துக்கிற வர்றீங்களான்னு அவர் பேசுகிறார். இது என்ன தான் இப்போ மேட்டர் நடந்த, யார் தகுதிங்கிறது அல்ல, எந்த இனம் இனமாக பார்க்கப்படுகிறது, குழுவாக பார்க்கப்படுகிறது. இந்த ஊர்க்காரன்தான் சிறந்தவன் சொல்லவே கூடாது. எப்படி சொல்லலாம், இது இருக்கிறது ஆள் பரவாயில்லைன்னு ஆளை வச்சு தான் தகுதி. என்ன தகுதி வந்து ஒரு ஊருக்கு பூரா தகுதி, இந்த ஊர் பூர்வம் தகுதியற்றன்னு இருக்காது. இதுலேயும் தகுதி உள்ளவங்க தகுதி இல்லாதவங்க இருப்பாங்க, அதுலேயும் தகுதி உள்ளவங்க தகுதி இல்லாத இவங்க என்ன நினைக்கிறாங்க, யான் எங்களில் தான் வரணும் அப்படின்னு நிற்கிறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதுக்கப்புறம் அபூபக்கர் பேசுகிறார். அப்போ அபூபக்கர் என்ன செய்கிறார், மாத கருத்தும் ஃபீக்கும் இன் ஹைரின், உங்களுடைய சிறப்பை பற்றி நீங்கள் சொன்னீர்கள், ஃபன்த்தும் லகு அகலும், அது உங்கள் அந்த தகுதி உங்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது. அபூபக்கர் ஒத்துக்கிறார், நீங்கள் தான் அரவணைச்சிங்க, நாங்கள் வந்தவங்க தான், நீங்கள் தான் உள்ளூர் ஆட்கள், அதில் வந்து மாற்றம் இல்லைன்னு சொல்லிட்டு, இதில் வந்து இந்த அதிகாரம் வந்து குறைசிகள்கிட்ட தான் இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள். அதனால் நாங்கள் குறைசியில் உள்ளவங்க, குறைசியும் ஒரு சமுதாயம், அதை சேர்ந்தவங்களாக இருக்கிறோம், அவங்க தான் நான் அரபுகளில் ஒரு உயர்ந்த பாரம்பரியம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அதனால் வந்து நீங்கள் என்ன செய்யுங்கன்னு அபூபக்கர் சொல்கிறாரு. ரெண்டு பேரை பிடிக்கிறார், அபு உபைதா உமர் ரெண்டு பேரையும் பிடிச்சி, இந்த ரெண்டு பேரில் ஒரு ஆளை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளுங்க அப்படிங்கிறார். அபூபக்கர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், எனக்காக நான் பேச வரல, இந்த அபு உபைதால் ஜர்ராக இருக்கிறாரு, அந்த உமர் இருக்கிறாரு, இவங்க ரெண்டு பேருமே பத்து பேரில் ஒரு ஆளுக்கு சொர்க்கத்துக்கு நற்செய்தி சொல்லப்பட்டதில் அபு உபைதாவும் இருக்கிறார் உமரும் இருக்கிறார், அந்த ரெண்டு பேரை காட்டி இவங்க வந்து ஒரு குறைஷ் பாரம்பரியத்தில் உள்ளவங்க, ஒரு நல்ல ஒரு திறமையாக நிர்வாகம் பண்ணக்கூடியவங்க, அதனால் இவங்களில் ஒரு ஆளை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி டக்குன்னு அறிவிக்கிறார். உடனே என்ன செய்கிறாருன்னா, உமர் எந்திரிச்சு, அதெல்லாம் கிடையாது, அபூபக்கர் தான் எங்களுக்கு தலைவர்னு அவர் பையன் செய்கிறார், அவங்களெல்லாம் கேட்காம எல்லாம் இவங்க கேட்டோன்னு முஹாஜிரெல்லாம் சேர்ந்து அபூபக்கர் நீங்கள் தான் தலைவர் தலைவர்னு சொல்ல ஆரம்பித்தவுடனே, அன்சாறுகளுக்கு ஒரு ஆள் தலைவர்னு சொல்லிட்டாங்கன்னு ரெண்டு கருத்து ஆயிரம்ல மூக்கு உடைப்புலாம் ஏற்படுகிறது. அது மாதிரி எடுத்தவனு என்ன செய்கிறான்னு கேட்டால், அவரை எல்லாருமே போய் அவற்றை பையன் செஞ்சிடறாங்க. செஞ்ச உடனே கடைசியில் சண்டை வருது, பெரிய சச்சரவு வந்து குழப்பம், எப்படி சொல்ல போச்சுன்னு சொல்லி தள்ளு முள்ளு அட்டி தட்டி எல்லாருமே நடக்கிறது. கடைசியில் என்ன செய்கிறாங்கன்னா, மின்ன அமீர் மின்கும் அமீர், அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு அமீர் நாங்கள் ஒரு அமீர் வச்சு நாட்டு ரெண்டாக்குங்கிறாங்க. இவர் என்ன செய்கிறாரு, யார் தகுதி என்பதற்கு நடந்ததாக புழுகிறார். நான் சொல்வது நீங்கள் நாங்கள் ஒத்துருக்கிற ஹதீஸில் இருந்து, இவர் சொல்வது கற்பனையிலிருந்து, இவர் சொல்கிற மாதிரி சம்பவம் நடக்கலை. என்ன நடக்குது, புகாரில் தான் இருக்கிறது. புகாரி தான் நீங்கள் வகிங்கிறீங்களே, புகாரி தான் தப்பே வராதுங்கிறீங்களே, நாங்களும் வகி வகின்னு சொல்கிறோம். அப்போ மின்னா அமீரும் மின்கும் அமீர், எங்களில் ஒரு அமீர் உங்களில், இதுக்கு மீனிங் என்னது? இது சொன்னாங்களா இல்லையா? உங்க அன்சாரிகள் சொல்கிறாங்க, நீங்கள் அவரை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து போங்க, நாங்கள் எங்களுக்கு ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கணும். நாட்டை பிரிக்கின்னு ரெண்டு அமீர்னா என்ன அர்த்தம், ரெண்டு அமீர்னா இது வரைக்கும் நீங்கள் வச்சுக்கிறங்க, இது வரைக்கும் நாங்கள் வச்சுக்கிறோம், கவர்மெண்ட் ரெண்டுன்றாங்க அப்படிங்கிறாங்க. யா மாசர குறைஸ், குறைசு கூட்டமே நம்ம ரெண்டு தான் இனிமே. இப்போ கசரல் லகத்து சர்ச்சை அதிகமாகுது, ஒருத்தபத்தில் அசுவாத்து சத்தங்கள்லாம் உயர்ந்து விட்டது. அதுக்கப்புறம் ஒரு கடுமையான பிரச்சனைலாம் ஏற்பட்ட உடனே அபூபக்கர் பையத்து அவசரப்பட்டு செய்கிறாங்க, எல்லாம் சேர்ந்துடுறாங்க. அப்புறம் பார்த்தாங்க ஒரு முஹாஜிர்களுடைய கை ஓங்குற மாதிரி இருந்த உடனே அன்சார்களும் பண்ணிட்டாங்க. அவர் சாதருக்கு பிறகு அவருக்கு பக்கம் நிற்கலை. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, கத்தல் தும் சாதபன உபாதா, சாதபன உபாதாவை கொண்டு விட்டீங்களப்பா அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறார். அப்போ நான் சொன்னால், கத்தல் அல்லாஹ் சாதன் உபாதா, சாதன் உபாதா அல்லா நாசமாக்கி விட்டான், சாதுக்கு சரியான மூக்கடைப்பு செஞ்சு விட்டோம் அப்படின்ற அளவுக்கு பேசிக்கிட்டாங்க. இந்த சாது தலைவராக வராமல் நாங்கள் பார்த்துட்டோமா இல்லையா அப்படின்ற நடந்த சம்பவம் இதானே, இதுதான் இந்த சம்பவம். மொத்த சம்பவத்தை நீங்கள் இதுதான் கூடுதலாக நீங்கள் விளங்கிக்கிறீங்க. இந்த சம்பவம் நடந்தது என்னென்னு கேட்டால், இரு மக்காவாசி ஆட்சிக்கு வர்றதா மதினாவாசிக்கு வர்றதான்னு ஏன் அப்படி செஞ்சாங்க, இதை வந்து இது நடந்தவுடனே இவங்களுக்கும் தோணலை எல்லோரும் கூடி பேசவும் உண்டு, அவங்களுக்கும் தோணலை எல்லாம் கூடி பேசவும் உண்டு,
இவங்களுக்கெல்லாம் தோணியது நம்ம நம்ம தனி ஆளுக்கு நம்ம அங்கே போயிடுவோம், அவங்களுக்கு தோணுது நம்ம தனியாளுக்கு போய், இதுதானே நடந்த விஷயம், ஏன் அப்படி போனாங்க? இதுதான் நாங்கள் கேட்ட கேள்வி. நாங்கள் கேட்ட கேள்விக்கு உரிய மாதிரி ஹதீஸ் இருக்குதா? இவர் சொன்ன மாதிரி இருக்குதா? இவர் என்ன செய்கிறாரு? ஒரு ஆட்சி அமையணுமா இல்லை, அதுக்காகத்தான் யார் தகுதி என்று தேர்வு செஞ்சார். தகுதி யார் தகுதினா தெரிஞ்சுச்சாங்க? எந்த ஜாதி தகுதின்ற மாதிரி கொண்டு வர பார்க்குறாங்க, எந்த ஊருக்காரருக்கு தகுதி என்று பேச்சு நடந்ததோட யார் தகுதிங்கிற பஞ்சாயத்து இல்லை. அப்போ இரு அணி, உள்ளூர் வெளியூர் பாலிடிக்ஸாக போச்சு, இது வரலாமா? நான் சொல் அவங்கள எல்லாம் மன்னிப்பான், அது ஒரு விஷயம். இப்படியும் மனிதர்கள் தானே இருந்தாங்க, அவங்க இப்படி தான் சொல்லணும்னு அவங்க சொந்தமாக சொன்னீங்க ஏற்றுக்கிறீங்க, இப்படி தான் நோன்பு வைக்கணும்னு சுயமாக அவங்க சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. ரசூல்லா சொன்னால் ஏற்றுட்டு போகிறோம், சுயமாக சொன்னாங்கன்னா உங்கள் கருத்து எங்களுக்கு தேவையில்லை, ரசூல்லா சொன்னால் சொல்லுங்கள் இப்படின்னு பின்பற்றக்கூடாது என்பதற்கு சொன்னோம்னு சொன்னால், இவர் வந்து என்ன செய்கிறார், நமக்கு பதில் சொல்கிறோங்கிற பேரில் இல்லாத ஒன்றை வந்து சொல்கிறார். அதுக்கப்புறம் அமீரை நியமிக்காவிட்டால் சாஜன் செறிஞ்சு போயிரும்லாம் போட்டிருக்கார். சரி, அதுக்கடுத்து அடுத்தது வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறார், அபூபக்கரையும் உமரையும் பின்பற்றுமாறு ரசூல்லா சொன்னார்களா? உங்கள் அறிஞர் நடந்த அதி சில பேர் கேளுங்கள், இதற்கு மேல் என்ன ஆதாரம் எனக்கு என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், நாங்கள் ஏன் சஹாபாக்களை பின்பற்றுறோம் என்று சொன்னால் ரசூல்லா சொல்லிவிட்டார்கள், எனக்கு பிறகு அபூபக்கர் உமரை பின்பற்றுங்கள் என்று ரசூல்லா சொல்லிவிட்டார்கள். அப்படி சொன்ன காரணத்தினால் தான் நாங்கள் பின்பற்றுகிறோம். உங்கள் உலமாக்கிட்ட போய் கேளுங்க, இந்த ஹதீஸுக்கு வேறு என்ன ஆதாரம் வேண்டும், இதுக்கு மேலே ஒரு ஆதாரம் வேண்டுமா அப்படின்னு சொல்கிறார். இது வந்து இந்த நாலாவது வீடியோ போடுங்க. எனக்கு பின்புள்ள இருவரை நீங்கள் பின்பற்றுங்கள், அபி பக்ரின் வ உமர், அவர் அபூபக்கர் இரண்டாவது உமர். இந்த ஹதீஸ் உங்களுக்கு கணக்கு தெரியல, எனக்கு பின்பு வாழக்கூடியவர்கள் மிகப்பெரிய கருத்து வேற்றுமைகளை பார்ப்பார்கள். அந்த நேரத்தில் அழைக்கும் எனக்கு பின்பு பல கருத்து வேற்றுமைகளை நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த நேரத்தில் என்னுடைய சுன்னாவை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், என்னுடைய நேர்வழி பெற்ற கலீஃபாக்களின் சுன்னத்துகளை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இதுக்கு மேல என்ன ஆதாரம் தேவை இருக்கு? கருத்து வேற்றுமைகள் வரும் பொழுது நாம் திரும்ப போகிறோம். எந்த குர்ஆன் ஹதீஸ் நமக்கு தெளிவா இருக்குதோ அந்த விஷயத்துல சஹாபாக்களுடைய கருத்து அதான், மாற்று கருத்து கிடையாது. எங்கே சஹாபாக்கள் இஜ்திஹாது செய்து ஒரு சட்டத்தை சொல்லி, ஆனால் மற்ற சஹாபாக்கள் இது உங்களுடைய இஜ்திஹாத், ஹதீஸில் அப்படி இல்லை என்று மறுத்து விட்டார்களோ, அந்த விஷயத்தில் நாமும் அந்த சஹாபாக்களுடன் தான் இருக்கிறோம். ஹர்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஆட்சி காலம், தலாக்குடைய விஷயத்துல மக்கள் விளையாட ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு விளையாடுறாங்களா இல்லையா? முத்தலாக் விளையாட ஆரம்பிச்சாங்க. அப்ப ஹர்து உமர் என்ன செய்ய, அரசியல் சட்டமாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள், ஷரியத்து சட்டமாக கொண்டு வரவில்லை. நான் படிப்பினையாக ஆக்கப் போகிறேன், இனி யாராவது இந்த மாதிரி பெண்களை மூன்று முறை தலாக்கு சொல்லி விவாகரத்து பண்ணான்னு சொன்னா அதை நான் அப்படியே ஆக்கிட போறேன், அவனை சேர விட மாட்டேன்னாங்க, சேர விட மாட்டேன்னாங்க. இது அரசியல் சட்டமாக இருந்துச்சு, உமர மூத்தா பண்ணாங்க, சட்டம் மாறி போச்சு, முடிஞ்சு. ஆனா ஹதீஸ் மாறாது, ஹதீஸ் மாறாது. இதுல வந்து அவர் என்ன விஷயங்கள் சொல்றாருன்னு கேட்டா, அபூபக்கர் உமரை பின்பற்றுங்க, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, நீ சஹாபாக்களை பின்பற்ற கூடாதுங்கிற, நபியை மட்டும்தான் பின்பற்றணுங்கிற, அபூபக்கர் உமரை பின்பற்றுங்கள் ரசூலுல்லாஹ் உத்தரவு போட்டார்கள். அது மாத்திரம் இல்லாமல் நாலு கலீஃபாக்களை பின்பற்ற சொன்னார்கள். அடுத்து ஒரு ஹதீஸை போடுறார், இதெல்லாம் உலமாக்களுக்கு தெரியாதா, அவங்க கேளுங்க இதுக்கு மேலே என்ன ஆதாரம் வேணும் அப்படிங்கிறார். அதே மாதிரி வந்து இவர் சொல்கிற இதே கருத்தை வந்து என்ன செய்கிறார்னா, உமர் அவர்கள் மூணு தலாக்கு விஷயத்தை சட்டமாக்கினார், அவர் மார்க்கத்தில் விளையாடலை அரசியல் சட்டமாக்கினார் அப்படின்னு மூணு விஷயம் அதில் சொல்கிறாரா? இதே ஒரு கருத்தை வந்து இலங்கையில் முபாரக் மதினின்னு ஒருத்தர் அவரும் சொல்லியிருக்காரு, அதையும் கேட்டு சேர்த்து ஒரே பதிலாக கொடுத்துருவோம். சஹாபாக்களில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அஹ்லு சுன்னா என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அஹ்லு சுன்னா வல் ஜமா என்பது எங்கிருந்து எடுக்கப்பட்டது என்று கேட்டால், ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாம் அவர்கள் ஒரு நாள் ஒரு உருக்கமான உரையாற்றுகிறார்கள். இர்பாத் இப்னு சாரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி அலைஹி ஸலாம் அவர்கள் ஒரு உரையாற்றினார்கள், வஜ்ரத் மின்ஹல் குலூப் வஜரஃபத் மின்ஹல் உயூன், உள்ளமெல்லாம் அப்படியே நடுங்கி போய் கண்கள் எல்லாம் கண்ணீர் சிந்தி கொண்டிருந்தன. அந்த பயானை கேட்டுக்கொண்டிருந்த அவங்க அப்படியே அழுது கொண்டிருக்கிறாங்க எல்லோரும். அப்போதுதான் ஒருவர் சொல்லுகிறார், கஅன்னஹா மௌஇதத்து முவத்திஇன் ஃபஅவ்ஸினா யா ரசூலல்லாஹ்,
அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் பேசுவதை பார்த்தால் விடைபெறுகிற ஒருவருடைய பேச்சு போன்று உங்களுடைய பேச்சு இருக்கிறது, எனவே எங்களுக்கு வசியச் செய்யுங்கள் என்று சொல்கிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது சொல்கிறார்கள், ஊசிக்கும் பித்தக்வல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும் என்று வசியச் செய்கிறேன். உங்களுக்கு ஒருவர் பொறுப்பாக்கப்பட்டால் அவர் சொல்வதை கேட்க வேண்டும், அவருக்கு கட்டுப்பட வேண்டும் என்று வசியச் செய்கிறேன். எனக்கு பிறகு வாழக்கூடியவர், சொல்ற அந்த ஹதீஸ நல்ல முறையில் நம்ம கவனிச்சோம்னா நிறைய பிரச்சனைக்கு தீர்வு வரும். எனக்கு பின்னாடி, எனக்கு பிறகு வாழக்கூடியவர் நிறைய கருத்து வேறுபாடுகளை காண்பார். எதுல? மார்க்கத்தில். உலகத்தில் கருத்து வேறுபாடு எப்பவும் இருந்துட்டே இருக்கும். மார்க்க விஷயத்தில் நிறைய கருத்து வேறுபாடுகளை காண்பார். அந்த நேரத்தில் அலைக்கும் பி சுன்னதி வ சுன்னதில் குலஃபாயிர் ராஷிதீன் அல் மஹ்தியீன், என்னுடைய சுன்னாவையும் நேர்வழி நடந்த ஹலீஃபாக்களுடைய சுன்னாவையும் பற்றி பிடியுங்கள். அலைக்கும், அதை இன்னும் வலியுறுத்தி சொல்கிறார்கள், அப்பு அலைஹா பின் நவாஜித், உங்களுடைய கடைவாய்ப்பற்களால் கடித்து பிடியுங்கள் என்கிறார்கள். இப்போ கடைவாய்ப்பற்களால் ஒரு பொருளை கடித்து பிடித்தால் அதை ரிலீஸ் பண்ண முடியாது, அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அதற்கு பயன்படுத்துகிற வாசகத்தை பாருங்க, அப்படி பிரச்சனை வரும்போது நீங்கள் என்னுடைய சுன்னாவையும் நேர்வழி நடந்த குலஃபா உர் ராஷிதூன்கள், முஸ்லீம்களுடைய இஜ்மாவின் அடிப்படையில், ஏகோபித்த கருத்தின் அடிப்படையில், குலஃபா உர் ராஷிதூன்கள் யாரு? அபுபக்கர், உமர், உஸ்மான், அலி ரழியல்லாஹு அன்ஹும், இதில் மாற்று கருத்து கிடையாது. இப்போ நேர்வழி நடந்த ஹலீஃபாக்கள், இதில் ஹலீஃபாக்களுடைய சுன்னா, இந்த ஹதீஸில் இருந்து தான் சுன்னா என்கிற வார்த்தையை சஹாபாக்கள் எடுத்தார்கள். பிறகு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், யூதர்களும் கிறிஸ்தவர்களும் 72 கூட்டமாக பிரிந்தார்கள், இந்த உம்மத் 73 கூட்டமாக பிரியும். 72 கூட்டம் நரகம் செல்லும், ஒரு கூட்டம் மாத்திரம்தான் சுவர்க்கம் செல்லும், அதுதான் அல் ஜமாஆ என்றார்கள். அதுதான் அல் ஜமாஆ, குர்ஆன் ஹதீஸை பின்பற்ற வேண்டும் என்பதில் ஒன்றுபட்டிருப்பவர்கள். இப்போ இந்த இரண்டு ஹதீஸில் இருந்தும், அதில் முன்னால் சொன்ன ஹதீஸில் இருந்து சுன்னா என்ற சொல்லையும் இந்த ஹதீஸில் இருந்து ஜமாஆ என்பதையும் எடுத்து அவர்கள் தங்களை அஹ்லு சுன்னா வல் ஜமாஆ என்று அழைத்து கொண்டார்கள். இப்போ அஹ்லு சுன்னா வல் ஜமாஆ என்போர் யார் என்று கேட்டால் நம்ம என்ன பதில் சொல்றது? சஹாபாக்கள் எந்த கொள்கையில் இருந்தார்களோ, சஹாபாக்கள் எந்த கொள்கையில் இருந்தார்களோ அந்த கொள்கையில் உலகம் அழியும் வரைக்கும் இருக்கிறவர்கள் அஹ்லு சுன்னா வல் ஜமாஆ. இதில் குழப்பிக்கொள்ளக்கூடாது. இந்த சுன்னத் ஜமாத்தினோட ஒரு கூட்டம் வந்திருக்கு புதுசா, அவர்கள் இதற்கு எந்த சம்பந்தமும் இல்லாதவர்கள். அவர்களை இமாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும் போது அஹ்லுல் பித்அ வல் அஹ்வா என்று சொல்கிறார். பித்அத்வாதிகள், மனோ இச்சையை பின்பற்றுகிறவர்கள். இந்த அவங்களுக்கு சஹாபாக்களுடைய முன்மாதிரி கிடையாது, அதே போன்று குர்ஆன் ஹதீஸ் முன்மாதிரி கிடையாது. அவர்களுக்குரிய அடிப்படை என்ன? இன்ஷால்லா நாளைய நம்முடைய வகுப்பில் அகீதாவை எங்கிருந்து பெற வேண்டும் என்ற தலைப்பில் நாம் விரிவாக பார்க்க இருக்கிறோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, கஷ்பு, மனாமு, இல்ஹாம், இதெல்லாம் இந்த அகீதாவை பெறக்கூடிய வழிகள் என்று சொல்லுவாங்க. சொல்லிட்டு அவங்களுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க அஹ்லு சுன்னா வல் ஜமா, சுருக்கமா சுன்னத் ஜமாத் என்று சொல்லிக் கொள்வாங்க. இதல்ல, அஹ்லு சுன்னா வல் ஜமா என்போர் சஹீஹான ஹதீஸ்களையும், அஃவன், குர்ஆனையும், சஹீஹான ஹதீஸ்களையும் பின்பற்றக்கூடியவர்கள். இந்த இரண்டையும் சஹாபா பெருமக்கள் எப்படி புரிந்து கொண்டார்களோ அந்த அடிப்படையில் புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் தான் அஹ்லு சுன்னா வல் ஜமாஆ. உலகம் அழியும் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் இவர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லன் தஸாலு ரிவாயத்தில், இன்னொரு ரிவாயத்தில், லா தஸாலு தாயிஃபத்தும் மின் உம்மத்தி ழாஹிரீன அலல் ஹக் மன்சூரீன், என்னுடைய சமுதாயத்தில் ஒரு கூட்டம் சத்தியத்தில் இருந்து கொண்டே இருக்கும், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உதவி கிடைக்கும், உலகம் அழியும் வரைக்கும் அஹ்லு சுன்னா வல் ஜமாஆ இருப்பார்கள். அஹ்லு சுன்னா வல் ஜமாஆ தோன்றியது இப்படித்தான். அஹ்லு சுன்னா வல் ஜமாஆ என்பது இவர்களைத்தான் குறிக்கும். சுருக்கமாக நினைவில் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டிய, அதாவது இப்போ இவங்களுடைய அடிப்படையான நபித்தோழர்களை பின்பற்றணும், அவங்களையும் பின்பற்றத்தக்கவர்கள் அப்படிங்கிறதுக்கு வச்சுக்கிற ஆதாரம் என்னென்னு கேட்டால், அபூபக்கர் உமரை பின்பற்றுங்கள்னு ஒரு ஹதீஸு, குலஃபாய ராசிதீன்களை நேர்வழி பெற்ற 4 ஹலீஃபாக்களை பின்பற்றுங்கள்ங்கிற ஒரு ஹதீஸு,
இதை வைத்து கொண்டு தான் நபித்தோர்கள் பின்பற்றுங்கிற வாதத்தை வைக்கிறாங்க. இந்த வாதங்களுக்கெல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம பதில் சொல்லிட்டோம், புதுசு கிடையாது. இது எவ்வளோ பெரிய பைத்தியகார்த்தனமான வாதம் என்பதை விளக்கிட்டோம். இருந்தாலும் புதுசாக தான் இதை சொல்கிறாங்க. இந்த வாதங்களை கேட்குறது கிடையாது, அல்லது கேட்டும் கேட்காத மாதிரி மக்களுக்கு, நம்ம மக்கள் நம்ம ஏமாற்றிக்கிடுவோம், நாங்கள் என்ன அதுக்கு கேள்வி கேட்டோமோ அதுக்கும் சேர்த்து நீங்கள் பதில் சொல்லணும். இந்த அபூபக்கர் உமரை பின்பற்றுங்கன்னுங்கிறீங்களே, அது குறித்து நாங்கள் என்னென்ன கேள்வி கேட்டோமோ அந்த கேள்விக்கு பதில் உங்கள்கிட்ட இருந்துச்சா? திருப்பி அரைச்சமாக வரைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்று ஒன்றா வருவோம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து அபூபக்கர் உமரை பின்பற்றுங்கள் அப்படிங்கிற ஒரு ஹதீஸை சொல்கிறீங்க. இப்போ நாம் கேட்குற கேள்வி என்னென்னு கேட்டால், அபூபக்கர் உமரை பின்பற்றுங்கன்னு சொல்லும்போது நீங்கள் எல்லா சஹாபாக்களையும் பின்பற்றக்கூடாதுன்னு நல்ல அர்த்தம் வருது உங்கள் வாதப்படி? நீங்கள் சஹாபாக்களை பின்பற்றுவதற்கு நீங்கள் ஆதாரம் காட்டலை, அந்த ரெண்டு பேர் சொன்னதை பின்பற்றுறது தான் ஆதாரம் காட்டுறீங்க. அந்த ரெண்டு பேரை குறிப்பிட்டு சொன்னாலேயே மற்றவங்க பின்பற்றத்தக்கவர்கள் இல்லை, அதான அர்த்தம். ஏன் ரெண்டு பேர் குறிப்பிட்டு சொல்கிறாங்க? அந்த இருக்கிற அவ்வளோ சகாபாக்கள் அந்த ரெண்டு பேர் தான் பின்பற்றணுங்கிறாங்க. அந்த எல்லாரும் அந்த ரெண்டு பேரை பின்பற்றுறதுக்கு ஆதாரம் காட்டினீங்கன்னா நீங்கள் எப்படி வாதம் வைக்கணும்? நாங்கள் சகாபாக்களில் அந்த ரெண்டு பேரை மட்டும் பின்பற்றுவோம், அபூபக்கர் உமரை பின்பற்றுவோம்னு சொல்லணும். அப்படியா சொல்கிறீங்க? அந்த ரெண்டு பேரை காட்டிக்கிறீங்க, எல்லாரையும் பின்பற்றலாங்கிறீங்க. அப்போ ரெண்டு பேரை பின்பற்றணுங்கிற ஹதீஸு எல்லாரையும் பின்பற்றுகின்ற விளங்குவானா? மூளை உள்ளவன். அடுத்து நாலு கலீஃபாங்கிற அது உள்ள விளக்கம் தனியாக இருக்குது. நாலு கலீஃபான்னு சொல்லி உமரையும் உஸ்மானையும் சேர்த்துக்கிட்டீங்க, அபூபக்கர் உமர் உஸ்மான் அலின்னு சேர்த்துக்கிட்டீங்க, அதை வச்சுக்கிடுவோம். இப்போ நாலு பேரை தானே பின்பற்றணும். உங்கள் கருத்து பிரகாரம், முதல் சொன்ன ஹதீஸ் பிரகாரம், அபூபக்கர் உமரை மட்டும் பின்பற்றணும் சொல்லுங்கள். இருமல் காரணம் என்னென்னா, ஒரு பத்து நாளாக வந்து இந்த சளி இருமல் காய்ச்சல் இந்த உமக்கிறான்ங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ உடச்சி எடுத்துருச்சு, அது இப்போ தான் குணமாயிருக்கு. அதனால் ரெண்டு வாரம் லைவ் கூட இல்லை, அதனால் வருது, வேறு ஒரு பிரச்சனை இல்லை, குணமாகிட்டு வருது. அப்போ வந்து என்னென்னு கேட்டால், அப்போ அபூபக்கர் உமரை பின்பற்றுங்கன்னு ஹதீஸை காட்டுறீங்க, அந்த ஹதீஸ் சரியில்லைங்கிற விஷயம் வேறு, பிறகு சொல்கிறேன். அதுதான் ஆதாரமாக இருந்தால் நீங்கள் என்னென்னு மக்கள்கிட்ட சொல்லணும்? நபிகள் நாயகத்தை அல்லா ரசூல் அபூபக்கர் உமர்னு சொல்லுங்கள், அல்லது குலப்பாய ராசிதீன்கள்னு நாலு பேருங்கிறீங்க. அதான் அர்த்தமாக இருந்தால் அபு அல்லா ரசூல் அபூபக்கர் உமர் உஸ்மான் அலியை நிப்பாட்டுங்க. எந்த சஹாபியும் பின்பற்றணும் அப்படி சொல்கிறீங்க? சஹாபாக்கள் அத்தனை பேரும் பின்பற்றணும்னு சொல்லக்கூடியவர்கள் அதுக்கு ஆதாரம் வச்சிங்களா? இல்லை. சரி, அபூபக்கர் ஒவ்வொரு ஹதீஸுக்காக வருவோம். அபூபக்கர் உமரை பின்பற்றுங்கிற ஹதீஸ் இருக்குது. இந்த ஹதீஸு பல நூல்களில் இடம்பெற்றிருக்கிறது. அதில் வந்து முதலாக ஹதீஸ் வந்து எடுத்துக்கொள்வது அந்த ஹுதைஃபா அறிவிக்கிறார். இந்த ஹதீஸு அஹ்மது, திருமதி, பைஹக்கி, ஹாக்கிம் இதில் எல்லாம் இருக்கிறது. இந்த ஹதீஸில் வந்து ரிபி பின் ஹிராஷ் என்பவர் வழியாக அவர் சொன்னதாக அப்துல் மலிக் பின் உமைர் என்பவர் சொல்கிறார். இந்த நபிகள் நாயகர் சொன்னதாக சொல்கிறது ரிபி பின் ஹிராஷ். அவர் சொன்னதாக அறிவிக்கக்கூடியவர் வந்து அப்துல் மலிக் பின் உமைர் என்பவர் சொல்கிறார். இதில் இது உங்கள் நல்ல ஆளுக்கு தான், ஆட்களில் குறையில்லை. ஆனால் அந்த அப்துல் மலிக் என்பவர் ரிபின் பிஹாஸ் காலத்தை சேர்ந்தவரே இல்லை, அவரை பார்க்கவே இல்லை, அவர்கிட்ட கேட்டே இருக்க முடியாது. யாரிடமிருந்து அறிவிப்பதாக சொல்கிறாரோ அந்த ரிபி என்பவரை அப்துல் மலிக்ங்கிறவர் சந்தித்தவர் இல்லை அப்படின்னு சொல்லி விடுபட்டிருக்கிறாரு. அதனால் இது பலவீனமான ஹதீஸ். அகமதுலேயும் அப்படி தான் வருது, திருமதுலேயும் அப்படி தான் வருது, பைஹக்கில் வரக்கூடிய ஹதீஸ்லையும் அண்ட் அப்துல் மலிக் இப்னு உமைர் அண்ட் ரிபி தான் வருது. அப்போ ரசூல்லா சொன்னதாக வந்து வரக்கூடிய இந்த நூல்களில் வர ஹதீஸ் எல்லாமே என்னென்னு இருக்கு, ரிபி பின் ஹிராஸ்கிட்ட இருந்து அப்துல் மலிக் சொல்கிறாரு, இவங்க ரெண்டு பேருக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இப்படியான ஹதீஸுக்கு உங்களுடைய ஹதீஸ் கலையில் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் படிச்சிருக்கிற ஹதீஸ் கலை விதியில் ஆள் விடுபட்ட ஹதீஸுடைய அர்த்தம் என்ன, நிலை என்ன? இடையில் ஆள் இல்லை, இவர் அவர்கிட்ட கேட்டிருக்க முடியாது என்றால் இவர் தகவல் தொடர்பு அறந்துருது, சங்கீத தொடர் அறந்துருது. விடுபட்ட ஒரு பொய்யராக இருக்கலாம், ஏமாத்துக்காரராக இருக்கலாம். அப்படிங்கும்போது நம்ம எப்படி அந்த ஹதீஸை ஏற்றுக்கிறது? பலவீனம் என்பது உறுதி செய்யப்பட்ட ஒரு உசூல், இது எல்லாரும் ஏற்றுக்கொண்ட ஒரு விதி பிரகாரம். இது சரியில்லைங்கிற விஷயத்தை கூட நீ படிக்காமல் நீங்கள்லாம் என்ன முஃப்தி என்ன மதனின்னு கேட்குறேன். இந்த ஹதீஸ் ஆதாரம் காட்டுறீங்கன்னா முதல்ல ஹதீஸ் ஆதாரமானது தானா இப்படின்னு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறேன் இந்த விஷயத்தை. நீ அதையெல்லாம் பதில் சொன்னியது வரைக்கும் என்ன செய்யணும்? அபூபக்கர் உமர் சொல்கிறோம், ஆனால் அந்த ஹதீஸ் அப்படி ஒரு கேள்வி கேட்பார்கள், அதுக்கு இந்த பதில் சேர்த்து சொல்லணுமா இல்லையா? பத்து வருஷம்னு சொன்ன அதையே தான் இப்போவும் சொல்கிற.
அவ்வப்போ ஒருமுறை பின்பற்றுங்கிற இதுக்கு மேலே என்ன ஆதாரம் வேணுங்கிற. அப்போ இந்த பதில் தெரியாத மக்கள் நீ சொல்கிற உண்மை நினைப்பாங்க, இந்த பதிலை ஏற்கனவே பார்த்த மக்கள் உன்னுடைய பிராட பித்தலாட்டத்தை விளங்கிக்கிடுவாங்க. அப்போ இது வந்து ஒருத்த ஹுதைஃபாவுடைய ஹதீஸாச்சா. அடுத்தது வந்து இதே விஷயத்தை ஒரே ஒரு விஷயம் ஹாக்கிமில் இந்த ஹதீஸ் வருதுங்க. அந்த ஹாக்கிம் மட்டும் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இது வந்து சரியான ஹதீஸுங்கிறார். அதை நோட்டு எழுதின ரஹபி என்ன செய்கிறாருன்னா இது சஹிஹுங்கிறார். இதை வச்சுக்கிட்டு சரியான ஹதீஸுப்பாங்க. ஆனால் சரியான ஹதீஸ்னு அவங்க சொன்னாலும் இது அவங்க சொல்ல நம்ம ஏற்றுக்கிற முடியாது. ஏன் முடியாதுன்னு கேட்டால் இந்த விஷயத்துக்கு பதில் இல்லை, ரெண்டு பேரும் சந்திக்கலையே. அவர் எதை பார்க்குறாங்க, ரிபி நல்லவர், அப்துல் மலிக் நல்லவர், சரியான ஹதீஸ், அதை மட்டும் பார்த்தா போதுமா? இடையில் விடுபட்டிருக்க அவங்க எதை வச்சு சரிங்கிறாங்க, எல்லாரும் சரியான ஆளுக்கு தான், எல்லாம் சரியான ஆளுக்கு தான், ஆனால் இவர் அவரும் பார்க்கலையே. இவர் காலம் வேறு அவர் காலம் வேறையாக இருக்க, காலத்தால் முந்தியவர்கிட்டருந்து காலத்தால் ரொம்ப பிந்தியவர் அறிவிக்கிறாரே, மேட்சாக மாட்டேங்குத அப்படிங்கிறதுக்கு பதில் இல்லை. அவர்கள் அறிவிப்பாளரை பார்த்து விட்டு சரின்னு சொல்கிறாங்களே தவிர இதே ஆள் தானே வருது. ரிபி என்பவர் ஹாக்கிமில் வரக்கூடிய ஹதீஸ்லையும் ரிபி என்பவர்கிட்டருந்து அப்துல் மலிக் அறிவித்ததாக தான் வருது. அப்போ ரெண்டு பேரும் சந்திப்பில்லை, இது அவங்க சரின்னு சொன்னார்களே, ஆனால் சந்தித்தது நிரூபிக்கிறவங்க. அதனால் இதை ஹாக்கிம் வச்சுருந்தா சரிமாங்க, இந்த ஹாக்கிமில் சரி என்று சொல்லிவிட்டார், சரின்னு சொல்லிட்டார்ல, இதுக்கு காரணத்துக்கு பதில் சொல்லுங்கள். ரீசன் தான் பார்க்கணும், யார் சொன்னான்னு பார்க்கக்கூடாது. ஹாக்கிமே சொல்லிட்டு யார் வேண்டாலும் சொல்லிட்டேன், தக்க காரணத்தோடு சொன்னால் ஏற்றுக்கிடுவோம், அவர் தக்க காரணம் இல்லாமல் சொன்னால் ஏற்றுக்கிற முடியாது, இதுக்கு பதில் சொல்லுங்கள். இது ஒன்றாச்சா. அடுத்து என்ன, இப்னு மசூத் அறிவிக்கிற ஹதீஸ் இதே கருத்து, அவ்வப்போ ஒரு முறை பின்பற்றுங்கள். அது திருமதி தபரானே ஹாக்கிம் இந்த நூலில் இடம்பெற்றிருக்குது. இது எல்லாத்துலேயுமே யஹ்யா பின் சலமா பின் குஹைல் என்பவர் அறிவிக்கிறார். இந்த மூணு நூல்லையுமே இது அறிவிக்கிறவர் யார், யஹ்யா பின் சலமா பின் குஹைல் அறிவிக்கிறார். இதை திருமதி இந்த ஹதீஸ் அவர் புஸ்தகத்தில் போட்டுட்டு திருமதி தமிழாக்கம்லாம் வந்துருச்சு எடுத்து பார்த்துக்கிறோங்க. அதில் என்ன சொல்கிறாருன்னா அந்த ஹதீஸை எழுதிட்டு கீழே எழுதுகிறாரு, ஓ யஹ்யபுனு சலமா, இதை அறிவிக்கிற யஹ்யபுனு சலமா என்பவர் யுல்அஃபுல் ஹதீஸ், ஹதீஸ்களில் ஒரு பலவீனமான ஒரு ஆள், இவர் வந்து சரியான ஆள் கிடையாது என்று யார் சொல்கிறா, அந்த திருமதியை சொல்லிவிடுறார். திருமதி என்ன செய்கிறாருன்னா ஒரு ஹதீஸை அறிவிச்சுட்டு பதிவு பண்ணிடுறாரு. பதிவு பண்ணிவிட்டு இந்த சலமா பின் குகையில் தான் அறிவிக்கிறாரு, இவர் சரியில்லாத ஆளுண்டே கீழே நோட்டு கொடுத்துட்றாரு. அப்போ அந்த சலமா பின் கோயில் நம்பகத்தன்மை நிரூபிக்கணும், நீங்கள் அவர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு திருமதி, பலவீனமான ஒரு ஆள். அப்போ இதே ஆள் தான் என்ன செய்கிறாருன்னு தபுரானிலையும் வர்றாரு, இதே ஆள் தான் என்ன செய்கிறாருன்னா ஹாக்கிமிலையும் வர்றாரு. அப்போ யஹ்யபுனு சலமா பின் குஹைல் என்பவர் வந்து பலவீனமான ஒரு ஆள். சரி, அதுக்கப்புறம் வந்து இது ஒரு இப்னு மசூத் ஹதீஸ். ஹுதைஃபாவுடைய இன்னொரு ஹதீஸ் ஒன்று இருக்குது, வேறு அறிவிப்பாளர், மேற்று இதே தான், அறிவிப்பாளர் வேறு, இது பைஹக்கி ஹாக்கிம் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதில் வந்து என்னென்னு கேட்டால் இது ரிபி பின் ஹிராஸ் தான் அறிவிக்கிறார். அவர்கிட்ட அறிவிக்கிறார் யாருன்னு கேட்டால் அவருடைய அடிமை ஹிலால் அப்படின்னு வருது. ரிபி பின் ஹிராஸ் சொன்னதாக அறிவிக்கிறவர் யார், அவருடைய அடிமை ஹிலால் அறிவிக்கிறாருன்னு வருது. அந்த அவருடைய அடிமை ஹிலால்னா யார், அவர் நம்பகத்தன்மை என்ன, அவருடைய வரலாறு என்ன, ஒரு டீட்டெயிலுமே தெரியாது. இவர் அறியப்படாதவர். ரிபி பின் ஹிராஸ் யாருன்னு தெரியும், மற்ற அறிவிப்பாளர் எல்லாத்துக்கும் ஒரு அவங்களுடைய நம்பகத்தன்மைக்கு ரெக்கார்டு இருக்கிறது. அவரிடமிருந்து அறிவிக்கக்கூடிய ஹிலால் என்பவர் வந்து அவருடைய அடிமை ஹிலால்னு வருது. சரி, அவர் யார், அந்த ஹிலால் என்பவர் யாரும் வாப்பா பேர் என்ன, அவர் நம்பகமான ஆள் தானா, யார் நம்பகமான ஆள்கிட்ட உறுதிப்படுத்தியிருக்கிறா. அப்போ ஒருத்தரை பற்றி அறிவிப்பாளருக்கு டீட்டெயில் கிடைக்கலன்னு வைங்க, அது பலவீனமான ஹதீஸ். ஒரு ஆள் இருக்காரோ யாருன்னு விவரம் கிடைக்கலான்னு வைங்க, அது வந்து பலவீனமான ஹதீஸ். அதனால் இதுவும் பலவீனமானது ஆகி போயிடுது. சரி, அபூபக்கர் உமர் பின்பற்ற அடிபட்டு போயிடுதா. அடுத்து என்னென்னு கேட்டால், இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், அடிப்படை நீங்கள் சிந்திக்கணும், வகையை பின்பற்றுங்க, மாற்றமாக இருக்கா இல்லையா, அதையும் அபூபக்கர் உமரை பின்பற்றணும். அபூபக்கர் உமரை பின்பற்றணும்னு சொன்னீங்கன்னு சொன்னால் அப்போ தான் அவர் சொல்கிறார், உமர் அவர்கள் வந்தோன்னு அவருக்கு உறுத்துது. உமர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் வாழ்நாளில் வந்து அவர் ஆட்சியில் வந்து தலாக்கு சட்டம் கொண்டு வர்றாரு. எப்படி கொண்டு வர்றாரு, மூணு தலாக்கு என்று சொன்னால் அதை வந்து நான் மூணாக ஆக்கிடுவேன் அப்படின்னு சட்டமாக்குறார். இதையும் அவர் சொல்கிறார், இவர் அரசியல் சட்டமாக தான் ஆக்குனார் உமர், அப்பட்டமாக நபி வழியை மீறி இருக்கிறார். இந்த விஷயத்தில் உமர் செஞ்சாலும் யார் செஞ்சாலும் சரி மீறி இருக்கிறார். அதை இப்னு தைமியா அப்படி சொல்கிறார் அவருடைய நூலில், உமர் செஞ்சு யார் செஞ்சாலும் இது அப்பட்டமாக ஹதீஸுக்கு மாற்றம் அப்படின்னு சொல்கிறார். நாங்களும் சொல்லுகிறோம்,
அப்போ உமர் அவர்கள் வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ஹதீஸில் வருது, முதல் ஹதீஸை விளங்கிக்கிறங்க, ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் அபூபக்கர் அவர்கள் காலத்திலையும், முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் மூணு ஹதீஸ் அடுத்தடுத்து வரிசையாக வரும், மூணுலேயுமே இது தான், அபூபக்கர் காலத்திலையும் உமர் அவர்களுடைய ரசூல்லாவுடைய காலத்திலையும் அபூபக்கர் காலத்திலையும் உமருடைய ஆட்சியின் முதல் இரண்டு ஆட்சி ஆண்டு காலத்திலையும் மூன்று தலாக் என்று சொல்வது ஒரு தலாக் என்று தான் இருந்தது. அபு இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறார், ரசூல்லா காலத்தில் தலாக் தலாக் தலாக்னு ஒருத்தன் சொல்கிறான், முத்தலாக்குன்னே சொல்கிறான், இது மூணுலாம் கிடையாது, ஒன்று தான், மூணுன்னா தலாக் பண்ணி விவாகரத்து பண்ணி அப்புறம் சேர்த்து அப்புறம் வாழ்ந்துட்டு அப்புறம் ஒருக்கா விட்டுறதுக்கு பேர் தான் தலாக்கு. எப்போ நீ ஒரு தலாக்குன்னு சொல்லிட்டியோ மனைவி இல்லாமல் போயிடுறான், ரெண்டாவது தலாக் யாருக்கு சொன்னேன், மனைவி ஆக்கிலடா சொல்லணும், ஒரு தலாக்குன்னு சொன்னோன்னு இல்லாமல் போயிடுறான், மறை என்ன தலாக்கு, மறுபடி தலாக்கு சொன்னால் அவர் மனைவி ஆக்கு மறுபடி, அப்படிங்கிற லாஜிக்கும் சரியாக வருது. அப்போ ரசூல்லா காலத்தில் வந்து ஒருத்தர் தலாக்கு தலாக்குன்னு சொன்னால், முத்தலாக் என்று சொன்னால், அதனுடைய சட்டம் என்னவாக இருந்துச்சு, ஒரு தடவை சொல்லியிருக்கிறான்னு அர்த்தம், இன்னும் ரெண்டு வாய்ப்பு இருக்குது, சேர்ந்து கொள்ளலாம். ஆனால் தலாக்கு தலாக்குன்னு எல்லாரும் அதிகமாக சொல்ல ஆரம்பித்த உடனே உமர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய விஷயத்தில் அவசரத்தை கடைபிடிக்கிறீர்கள், அதனால் மூணு தலாக்கு எவனாவது சொன்னால் மூணு தலாக்குன்னு ஆக்கிடுவேன் என்று எச்சரித்தார். எச்சரித்து விட்டு அம்லாஹு அலைஹும் சட்டமாகவும் ஆக்கினார். அப்போ உமர் காலத்து ரெண்டு வருஷத்துக்கு என்ன செய்கிறாருன்னா, தலாக்கு தலாக்குன்னு சொல்லிட்டான்னு வைங்களேன், நீ மூணு தலாக்கு சொல்லிட்ட மனைவியோட சேரக்கூடாதுன்றவர் அரசியல் சட்டமாக ஆக்கினார்னு இவர் சொல்கிறார். எவ்வளோ பெரிய ஐக்கியத்தன் பார்த்தீங்களா, அல்லாஹுடைய ரசூல் கொடுக்க சட்டத்துக்கு மாத்தமாக இவர் சட்டம் கொண்டு வர்றாரு. இது தலாக்கு வந்து அரசியல் சட்டமாக மார்க்க சட்டமா, அரசியல் சட்டம் கொண்டு வந்தாராம், ஃபைன் போடுறது டிராஃபிக் சட்டமாக இது, ஏண்டா அரசியல் சட்டம்ங்கிறது அரசியல் சட்டமாக மார்க்க சட்டமாக தலாக்குங்கிறது. அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒரு தலாக்கு மூணு தலாக்கு சொன்ன பிறகு சேரக்கூடாதுங்கிறான், நீ வந்து ஒரு தலாக்கு சொன்ன உடனே சேரக்கூடாதுங்கிற, அது எவ்வளோ பெரிய டேஞ்சரான, இதை வச்சு தானடா நீங்கள் சட்டம் எடுத்துருக்கிறீங்க, நபித்தோழர் பின்பற்றோம்னு சொல்லி முத்தலாக்கு மதுகப்பில் வருத, அதுக்கு ஆதாரமே இதுதான், முத்தலாக்கு முத்தலாக்குன்னு வருத, இந்த மோடியை முத்தலாக்கு சட்டத்தை கொண்டு வந்தாங்களா, உங்கள் மதுகபு, உங்கள் மதுகபுக்கெல்லாம் ஆதாரம் இவர் பண்ண வேலை. உமர் அவர்கள் என்ன செய்கிறாரு, பகிரங்கமாக சொல்கிறாருங்க, இதை ஏற்றுக்கிற முடியுமா, வகி ரசூல்லா காலத்தில் இதான் இருந்துச்சுன்னு தெரிஞ்ச பிறகு, அபூபக்கர் காலத்தில் இதான் இருந்துச்சுன்னு தெரிஞ்ச பிறகு, அவர் ஆட்சியில் ரெண்டு வருஷம் இதை அமுல்படுத்தின பிறகு, எல்லாரும் தலாக்கு தலாக்குன்னு சொல்கிறாங்கன்னா அதுக்காக நீ மாற்றிடுவீங்களா, அப்போ எல்லாரும் இதை செய்வதென்பதற்காக வேண்டி ரசூலுடைய வகையை நீங்கள் மாற்றிட்டு, அப்போ மூணு தலாக் முத்தலாக்குன்னு ஒருத்தன் சொல்லிட்டான் என்று சொன்னால் மனைவியோடு சேரக்கூடாதுன்னு அர்த்தம் தானே, சேரலாம் என்று குர்ஆன் சொல்லுகிறது, நபிகள் சேரலாம் என்று சொல்லுகிறார்கள், சேரக்கூடாது என்று இவர் ஹலாலே ஹராமாக்குறாரே, இது வந்து என்ன செஞ்சான், உமர் செஞ்சார் என்றால் அவர் அரசியல் சட்டத்தை கொண்டு வந்தார், நாங்கள் அதை ஏற்றுக்கிறலேங்கிறாரு, இவர் தான் ஏற்றுக்கல, மதுரை ஏற்றுக்கிட்டாங்க வழங்குதா, இவர் ஏற்றுக்கிறல என்பதில் என்ன வழங்குதுன்னு கேட்டால், உமரை பின்பற்ற தகுதி இல்லைன்னு அவரை ஒதுக்குறார், நாங்கள் ஏற்றுக்கிறலேங்கிறார், நீ ஏற்றுக்கிறல இல்லை, ஏன் ஏற்றுக்கிறல, அப்போ ஏற்றுக்கொள்ளாதையும் சொல்வார்கள் அதன் அர்த்தம், நபி வழிக்கு மாத்தமாகவும் சொல்வார்கள் அதன் அர்த்தம், இந்த முத்தலாக்கு இல்லைன்னு யாரெல்லாம் சொல்கிறா, செலபுகள் சொல்கிறாங்க, சவுதியில் சொல்கிறாங்க, நாங்கள் சொல்கிறோம், அது ஓகே, மதுகப்பிள்ளையெல்லாம் முத்தலாக்கு இருக்குங்கிறாங்க, அவனுக்கு ஆதாரம் எது, உமருடைய சொல்லு, ரசூலை விட அவனுக்கு உமர் பெருசாக இருக்குது, சரி இவங்களுக்கு என்னென்னு கேட்டால், சஹாபாக்களை பின்பற்றணும் ஆனால் இது இது பின்பற்ற மாட்டோம், ஏன் பின்பற்ற மாட்டாங்கிற, சஹா அவன் பரவாயில்லை உன்னை விட, மதுகப்புக்காரன் சொல்கிறான் சஹாபாக்களை பின்பற்றணும், ரசூலோட சஹாபி பெருசுங்கிறான், அதன்படி நடக்கிறான் அவன், நீ என்ன செய்கிற, சஹாபியை பின்பற்றணுங்கிற ஆனால் பின்பற்ற மாட்டோங்கிற, நீ பொய்ய, அவன் பரவாயில்லை, மதுகப்புக்காரன் வந்து உமர் சொல்லலை, உமர் சட்டமாக்கணும், சட்டமாக்கி கொண்டான், அது தவறு விஷயம் வேறு, அவன் சொல்கிற விஷயத்தில் உண்மையை சொல்லுகிறான், நாங்கள் உமரை தான் பின்பற்றுறோம், ஆமாம் நபிலாம் வேணாம் ஆமான்னு ஒத்துக்கிட்டான், நீ என்ன செய்கிற, நாங்கள் உமரை பின்பற்றுவோம் ஆனால் பின்பற்ற மாட்டோம், வரும் வராதுங்கிற, நீ பரவாயில்லை அவன் பரவாயில்லையா, அப்போ உமர் அவர்கள் என்ன செய்கிறார், உமர் சொன்னதுக்கு ஆன்சர் பண்ண வக்கு இல்லாமல் எப்படி சமாளிக்கிறாரு, அவர் அரசியல் சட்டம் கொண்டு வந்தார், அவர் ஆட்சி முடிஞ்ச பிறகு நாங்கள் மாற்றிக்கிட்டோங்கிறார், அப்போ மார்க்கத்தில் விளையாடுறதுலாம் உங்களுக்கு அரசியல் சட்டமா, தலாக்கு செல்லும் செல்லாதுங்கிற என்ன என்ன அரசியல் சட்டம் அது, இபாதத்து வணக்க வழிபா, அல்லாஹ் ஒரு சட்டத்தை வகுத்து வந்துக்கிறான் அந்த விஷயம், அரசியல் சட்டம்னா என்ன, ஒரு குற்றத்துக்கு ஃபைன் போடுறது, ஒரு டிராஃபிக் ரூல்ஸ் போடுறது, இந்த மாதிரி விஷயத்த உமரும் பண்ணலாம் நானும் பண்ணலாம் யாரும் பண்ணலாம் ஆட்சியில் இருந்தோம்னா, இது விஷயம் வேற, இது என்ன விஷயம், அல்லாஹ் 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 ஹலாலாக்கின ஒன்றை நீ ஹராமாக்குற விஷயம், அது ரசூலுக்கு இது கிடையாது,
அல்லாஹ்வுடைய ரசூலை வந்து லிமத்து ஹர்ரிமும் அஹல்லல்லாஹு லக்க, அல்லாஹ் ஹலாலாக்குனது எப்படி ஹராமாக்குற அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். இப்போ உமர் அவர்கள் செஞ்சது வந்து அந்த மாதிரி விஷயமா இல்லையா? மூணு தலாக் கண்டா முடிஞ்சிருச்சா கதை, ஹராமடாவும் மனைவின்னா அல்லாஹ் ஹலாலாக்கியிருக்கிறான். மீட்டி கொள்வதற்கு சேர்ந்து கொள்வதற்கு அல்லாஹ் ஹலாலாக்கியிருக்கிறான். இவர் என்ன பண்ணுறாரு, மூணு தலாக் முடிஞ்சு போச்சு ஹராமும் மனைவிங்கிறார். அப்போ அல்லாஹ் ஹலாலாக்குனதே ஹராமாக்குனதுங்கிற ஒரு விஷயத்தை செஞ்சுருக்கும் பொழுது இது வந்து அரசியல் சட்டமா? எப்படியெல்லாம் மக்கள் இந்த சலப்புகள்ங்கிறவங்க வழிகெடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்களா, எப்படியெல்லாம் தனக்கு தானே முரண்படுறாங்கன்னு பார்த்தீங்களா, உமரை பின்பற்றணுங்கிறாங்க பின்பற்ற மாட்டேங்கிறாங்க, என்னங்கடா விளையாடுறீங்க, அது ஒரு விஷயமாச்சா? அடுத்து என்ன, இதுக்கு வருவோம், நாலு கலீஃபா. அடுத்து என்ன, எங்கே பார்த்தாலும் இதுதான் சலப்பு கூட்டம்லாம், என்னது நாலு கலீஃபாக்களை பின்பற்றுங்க. என்ன சொல்கிறாங்க, எனக்கு பிறகு நிறைய கருத்து வேறுபாடுகளை பார்ப்பீர்கள். அலைக்கும்பி சுன்னத்தி, எனது சுன்னத்தையும், ஓ சுன்னத்தில் குலஃபாயி ராஷிதீன் அல் மஹ்தியின், நேர்வழி பெற்ற எனது கலீஃபாக்கள் சுன்னத்தையும் நீங்கள் பின்பற்றுங்கள். இது வரைக்கும் வாசி என்ன செய்வாங்க என்று கேட்டால், கலீஃபா பின்னா நேர்வழி பெற்ற கலீஃபாண்டா யாருங்க, அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி, நாலு பேர் தான். இந்த நாலு பேர் பின்பற்ற ரசூலுல்லா சொல்லிட்டாங்கல்ல, அதனால தான் சஹாபாக்களை பின்பற்றணுங்கிறாங்க. இந்த ஹதீஸ் அறிவிப்பாளரை பொறுத்தவரை கரெக்டான ஹதீஸ், அபூபக்கர் உமருங்கிறது பலவீனமான ஹதீஸு. நாலு கலீஃபாக்கள், நாலு கலீஃபா இல்லை, குலஃபா ராஷிதீன்கள், நேர்வழி பெற்ற கலீஃபாக்கள்ங்கிறது வந்து சரியான ஹதீஸ். இதில் ரெண்டு கேள்வி இருக்குது. முதல் கேள்வி, இந்த நாலு பேரை தானே உங்கள் கருத்துப்படி, அப்போ என் எல்லா சஹாபாக்களும் பின்பற்றுன்னு பேசுகிறேன், அப்போ நீ என்ன பேசுனேன், நாங்கள் சஹாபாக்களை பின்பற்றக்கூடாதுன்னு தான் சொல்லுகிறோம், இந்த நாலு பேர்கிட்டருந்து வந்தால் மட்டும்தான் பின்பற்றுவோங்கிறோம், அப்படி சொல்லு. அப்படி சொன்னால் நீ ஆதாரமாக வைக்கலாம், நீ இதை ஆதாரமாக வச்சுப்பட்டு இதில் சொல்லாதவர்கள்லாம் அப்படி ஆதாரமாக ஆக்குற, நீ நாலு பேர் தான் ரசூலுல்லா சொன்னாங்க உங்கள் கருத்து பிரகாரம், அப்போ நாலு பேரை தான் சொன்னார்கள் என்று சொன்னால் நீங்கள் எல்லா சகாபாக்களையும் தூக்கி நிப்பாட்டுவதற்கு தானே இந்த ஹதீஸை கொண்டாந்து போடுறீங்க. எந்த சகாபிக்கள் புரிந்து கொண்டாலும் அதே மாதிரி நம்ம புரிந்து கொண்டோங்கிறீங்க, இந்த நாலு கலீஃபாக்கள் புரிஞ்ச மாதிரி தான் புரியணும்னு நீங்கள் சொல்லலையே அப்படிங்கிற அடிப்படையில் உங்கள் வாதம் பொய்யா போயிடுதா? சரி, அடுத்தது வந்து நேர்வழி பெற்ற கலீஃபாக்கள்னு வருதில்லை, இது நாலுன்னு எதாச்சும் முடிவு பண்ண, இது உங்கள் அப்பன் பாட்டன் சொல்லி தந்ததுனால வந்த விஷயமா, வகையில் வந்த விஷயமா? நேர்வழி பெற்ற கலீஃபாக்கள் அவ்வளோதான் இருக்குது, நேர்வழி பெற்ற கலீஃபாக்கள் நாலுன்னு எதை வச்சு சொன்ன குரானில் இருக்கா? அல்ல ரசூலுல்லா வந்து நேர்வழி பெற்ற கலீஃபாக்கள் இந்த நாலு பேர் தான் என்று சொன்னார்களா? நேர்வழி பெற்ற கலீஃபாக்கள் என்று சொன்னது யாரை என்றால், ரசூலுல்லா சொன்னதுக்கு ரசூலுல்லாவுடைய இதிலிருந்தே நீங்கள் என்ன செய்யணும், விளக்கம் காரணம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதாவது எக்கூனு இஸ்னாஷர் அமீரன், எனக்கு பிறகு 12 அமீர்கள் தோன்றுவார்கள். 12 அமீர்கள் வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா, குல்லுகும் மின் குறைஷ், அவ்வளவும் குறைஷ் உலத்தவராக இருப்பார்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. எனக்கு பிறகு 12 பேர் தோன்றுவார்கள், அதுக்குள் அனைவரும் என்ன செய்வாங்க, குறைஷியாக இருப்பாங்கன்ற ஒரு ஹதீஸ் வந்து, இது வந்து புகாரியில் வந்து 7223. 12 அமீர்ன்ட்டாங்களா, அது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸில் என்ன இருக்குன்னு கேட்டால், இன்ன ஹாதல் அம்ர லா யன்கலி, இந்த அதிகாரம் முடிவுக்கு வராது, ஹத்தா எமுலியபியும் இஸ்னாஷர ஹலீஃபா, 12 ஹலீஃபாக்கள் வர்ற வரைக்கும் இந்த அதிகாரத்துக்கு ஒரு முடிவு வராது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க குல்லுகும் இன் குறைஷ், அவ்வளோ பேரும் குறைஷியாக இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக, அது ஒரு விஷயமா இருக்கா? இதில் ஒரு 12 பேரும் வந்து அவங்க நல்லாட்சி பண்ணுவாங்கிற கருத்து பிரகாரம் வந்திருக்குது. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஹதீஸ் முஸ்லீமில், லா யசாலு ஹாதத் தீனு அசீசன், இந்த தீன் வந்து மேலோங்கியதாகவே இருக்கும், இல்லா இசனை அஷர ஹலீஃபா, இந்த ஹலீஃபாண்டா வந்துருச்சு, அங்கே ஆட்சியாளர் அமீர்னு வந்துச்சு. இந்த முஸ்லீமுடைய ஹதீஸ் என்ன வந்ததுன்னா, இலா இசனை அஷர ஹலீஃபா, 12 ஹலீஃபாக்கள், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க 12 ஹலீஃபாங்கிறாங்க, 12 ஹலீஃபாக்கள் வரைக்கும் இந்த தீனு அசீசன், மேலோங்கியதாக இருக்கும். அப்போ இதை சொல்லிட்டு அனைவரும் குறைசியாக இருப்பாங்கன்ட்டாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொல்கிறாங்க, குலஃபாய் ராஷிதீன் நம்பர் சொல்லலை, நாலு ஹலீஃபான் பிராக்கெட் போட்டு நீ ஜெயிப்பீங்க, பிராக்கெட்லாம் விட்டு போடுங்க, அதில் வரக்கூடியது குலஃபான்னா ஹலீஃபாக்கள், ராஷிதீன்னா நேர்வழி பெற்றவர்கள், நேர்வழி பெற்ற ஹலீஃபாக்கள் தான் வந்திருக்குது. நீங்கள் நாலுன்னு சொல்வது எதே, உங்கள் அப்பன் பாடம் சொன்னதை சொல்லிட்டு இருக்கிறீங்க. நாலு என்பது என்ன செய்யலை, வகையின் மூலமாக உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் இல்லை. ஆனால் வகையின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட ஒரு விஷயம் என்ன என்று கேட்டால், புகாரில் வரக்கூடிய ஹதீஸு 12 அமீர்கள் வருவார்கள், அனைவரும் குறைசாக இருப்பார்கள்,
முஸ்லீமில் ஒரு ஹதீஸ் வந்து 12 அமீர்கள் இருக்கிற வரைக்கும் இந்த அதிகாரம் வந்து நிலை பெற்று இருக்கும்னு சும்மா அதிகாரம் சம்பந்தமாக சொல்கிறாங்க. இன்னொரு ஹதீஸில் வந்து அவ்வளோ பேர் ஹலீஃபாங்கிற வார்த்தையை சொல்கிறாங்கல்ல, ஹலீஃபான்னு மாத்திரம் இல்லாமல் ஹாதத்தீன் அசீசன் மணியன் மேலோங்கியதாக இந்த தீன் தீனுக்கு நல்லா இருக்குமா இந்த 12 ஆட்சியாக இருக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, அனைவரும் குறைச்சுட்டாங்க. இப்போ 4 ஹலீஃபாங்கிற அடிபட்டு போச்சா இல்லையா, இப்போ என்ன செய்யணும், 12 ஹலீஃபா வாய்ப்பு போயிடுது. இந்த 12 ஹலீஃபான்னு சொன்னால் 12 சஹாபியாக இருப்பாங்க, 12 ஹலீஃபான்னு யார் நமக்கு தெரியுதுல, வரலாறு இருக்குல்ல ரசூலுல்லாஹிக்கு பிறகு யார் யார் ஹலீஃபா வந்தாங்கங்கிறதுக்கு வந்து 12 பேர் யாருங்கிறதுக்கு அதுக்கு ஈஸியாக எடுத்துக்கலாம். முதலாவது அபுபக்கர், சரி ஒரு சஹாபி. அப்புறம் உமர், அவர் ஒரு சஹாபி. அப்புறம் உஸ்மான், அவர் சஹாபி. அப்புறம் அலி, அவர் சஹாபி. அப்புறம் அப்துல்லா இப்னு ஜுபைர், 5 பேர் சஹாபியாச்சு. நீ சஹாபிக்கு தானே ஆதாரம் கட்டுற, ஆனால் ஹலீஃபாக்களில் யாரெல்லாம் வரலா, 6வது அப்துல்லா இப்னு ஜுபைருக்கு பிந்தி ஆட்சிக்கு வந்தது அப்துல் மலிக் இப்னு மர்வான் வர்றாரு, அவருக்கு பிறகு ஆட்சிக்கு வந்தது இவர் சஹாபி இல்லை. அல் வலீது இப்னு அப்துல் மலிக், அவருடைய மகன் வலீது ஆட்சிக்கு வர்றாரு, அவரும் சஹாபி இல்லை. அவருக்கு பிறகு அவருடைய மகன் சுலைமான் பின் அப்துல் மலிக் ஆட்சிக்கு வர்றாரு, அவரும் சஹாபி இல்லை, தபத்தாபின் கூடியாந்துடுறாங்க. அவருக்கு பிறகு உமர் பின் அப்துல் அசீஸ் 10வது ஆட்சிக்கு வர்றாரு, அவருக்கு பிறகு ஹிசான் பின் அப்துல் மலிக் வர்றாரு 11வதாக, 12வதாக வர்றாரு வலீது பின் யசீத் பின் அப்துல் மலிக் என்பவர் 12 பேர். நீங்கள் 12 ஆட்சியாளர்கள்ன்ற சொல்ல சொல்லிட்டாங்க. அப்போ 12 யாருன்னு பார்க்க, நடந்தது எண்ணி பார்க்கணும்ல, இந்த பேரை ரசூலுல்லா சொல்லலை, 12 பேர்னு சொல்லிட்டாங்கல்ல, நம்ம வரலாறு எடுக்கிறோம். முதல்ல வந்த அபுபக்கர், அப்புறம் யார், உமர், 12 வரைக்கும் வர்றோம். 12வது ஆள் யார், வலீது பின் யசீத் பின் அப்துல் மலிக் வர்றார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸில் மொத்தையா ஹலீஃபான்னு சொன்னாங்க, இந்த ஹதீஸில் வந்து 12 பேர்னு சொன்னாங்க, 12 பேர் ஹலீஃபான்னு சொன்னாங்க, 12 பேர் ஆட்சியில் இந்த தீன் மேலோங்கியதாக இருக்கும் என்றும் சேர்த்து சொன்னார்கள் என்று சொன்னால், இப்போ இந்த 12 பேரையும் பின்பற்றணும்னு ஆகுதா இல்லையா? இந்த 12 சஹாபி இல்லாதவங்களும் இருக்கிறாங்களே, பாதிக்கு மேலே 50க்கு மேலே சஹாபி இல்லையே, 5 சஹாபி 7 சஹாபி இல்லையே, 5 பேர் சஹாபி 7 பேர் சஹாபி இல்லை. அப்போ சஹாபி தாபி தபோ தாபியெல்லாம் கலந்து வருது, இவங்களைத்தான் பின்பற்றணும்னு சொல்ல வேண்டி வரும். ஆனால் அப்படி நீங்கள் சொல்வீர்களே, ஆனால் இந்த 12 பேரில் வந்து கேடுகட்ட ஆள்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. அதாவது இந்த அப்துல் உமர் இப்னு அப்துல் அசீஸை தவிர்த்து விட்டு 4 ஹலீஃபாக்களையும் அப்துல்லா இப்னு சஹாபி 5 பேரை விட்டுருங்க, அதோட உமர் அப்துல் அசீஸ் 6 எடுத்து மீதி 6 பேரை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அவங்க வந்து நல்ல ஆட்சியை தரவே இல்லை. என்ன செய்யலை, நல்ல ஆட்சியை தரவே கிடையாது, நிறைய தவறுகள் செஞ்சுருக்கிறாங்க. இதில் சில பேர் குடிகாரர்களாக கூட இருந்திருக்கிறாங்க, இந்த 12 பேரில் குடிகாரெலாம் இருந்திருக்கிறாங்க. அப்போ இவங்களையும் உள்ளடக்கிற வகையில் அந்த நபிமொழி இருக்கிறது. அப்போ என்ன அர்த்தம், ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு அர்த்தம் உள்ளதாக்கணும்ல, அர்த்தம் உள்ளதாக்குறதா இருந்தால் இவர்கள் மார்க்க விஷயத்தில் பின்பற்ற முடியுமா, பின்பற்ற முடியாது. ஏன், மார்க்கத்தில் பின்பற்றுவதாக இருந்தால் இவர்களே மார்க்கத்தை பேணவில்லை. இவர்கள் என்னவெல்லாம் பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால், ஜும்மாவில் வந்து பெருநா தொழுகையை வந்து முதல்ல ஹுத்பா பண்ணிவிட்டு அப்புறமேல தொழுகையை மாற்றினாங்க, சஹாபாக்கள் போய் சண்டையெல்லாம் போட்டிருக்கிறாங்க, அதெல்லாம் செஞ்சுருக்கிறார்கள். நிறைய விஷயங்கள் அவங்களை எதிர்த்தவர்கள்லாம் இப்போ கடுமையாக தண்டித்திருக்கிறார்கள், கேள்வி கேட்கக்கூடாதுன்னு வைத்திருந்தார்கள். அவங்களுடைய உமர் பின் அப்துல் அசீஸ் அந்த 5 சஹாபாக்கள், அப்புறமேல உமர் பின் அப்துல் அசீஸ் 6, இந்த 6 தவிர பாக்கி 6 பேருமே நல்லாட்சி இஸ்லாம் சொல்லக்கூடிய நல்லாட்சி செய்யவில்லை. அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் எப்படி பின்பற்ற, வழி இது குடித்தார் நம்மளும் குடிக்க முடியுமா, பின்பற்றணும்ல, அவங்க செஞ்ச நிறைய விஷயங்களை அவங்க பெருநா தொழுகையை மாற்றி வச்சாங்களே அது மாதிரி செய்யலாமா? அப்போ அப்போ என்ன செய்யணும், அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு அர்த்தம் என்னவாக இருக்கும், அதிகாரத்தை கட்டுப்படுறதாக இருக்கும். பின்பற்றுறேன்னு அர்த்தம், நல்ல 12 பேர் இருக்கணும், ஆட்சிக்கு புரட்சி பண்ணி கிளர்ச்சி பண்ணாதீங்க, ஒரு அரசாங்கம் உண்டாயிடுச்சு இந்த தீன் மேலவங்க இருக்கணும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்யாதீங்க, ஆட்சிக்கு விஷயத்தில் பின்பற்றுங்கள் என்று அர்த்தமே தவிர மார்க்க விஷயத்தை குறிக்கவே குறிக்காது. மார்க்க விஷயத்தை குறிக்கும் என்றால் நீங்கள் 4 நீங்களாக சொன்னதுனால 4 சொல்கிறீங்க, 4 அல்ல 12 ஹதீஸ் ரசூலை வளைக்கிட்டாங்க. 12 பேரையும் பின்பற்றணும்னா 12 பேரில் வந்து நீங்களே ஒத்துக்கிற மாட்டீங்க, அவங்க பின்பற்றத்தக்கவர்கள்னு சொல்லி வழிதெல்லாம் பின்பற்றத்தக்கன்னு சொல்லுவீங்களா? உமர் அப்துல்லா தவிர மீது உள்ள எல்லாரையும் பின்பற்றத்தக்க நீங்கள் ஒத்துக்கிருவீங்களா? நீங்களே சொல்லுவீங்க பின்பற்றத்தக்கவர்கள் இல்லைன்னு, அவங்க சஹாபியாகவும் இல்லை. இப்போ சஹாபி இல்லாதவங்களும் வர்றதுனால என்ன வழங்குதுன்னு கேட்டால், அந்த ஹுலஃபாய ராசிதனை பின்பற்றுங்கள் என்று சொன்னது எதை பற்றியது இல்லை, வணக்க வழிபாடு தீனு சம்பந்தப்பட்டது இல்லை. ஆட்சிக்கு வந்துட்டாங்களா, அவங்க சொல்ல கேட்டு நடங்க, கட்டுப்பட்டு நடங்க, ஒரு கட்டுக்குள்ளே வச்சுக்கிருங்க,
அப்படின்னு வரும். அது ஒரு விஷயமாச்சா. அப்போ அது இன்னும் அதுலேயே வரும். அந்த அதிசயம் என்ன வருதுன்னு கேட்டால், ஈயாக்கும் முகதாத்தில் உமூர், மார்க்கத்தில் புதுசு புதுசாக உண்டாக்குனதை விட்டு எச்சரிக்கிறேன், குள்ள முகதத்தின் பிதா லலால வழிகேடு சொல்லிவிட்டு தான் சொல்கிறாங்க. இந்த ஹுலஃபாய ராசி இந்த சொல்லும்போது மார்க்கத்துக்கு இல்லைங்கிற சேத்தல வருது. தீனில் புதுசாக உண்டாக்குறத எச்சரிக்கிறேன், ஆனால் ஹுலஃபாயை பின்பற்றுங்கன்னு தீன் அல்லாத விஷயம்னு வழங்குது அதில் வந்துடுதா. இன்னும் சொல்ல போனால் இதனுடைய அர்த்தம் இன்னும் என்ன என்பது இன்னொரு அதிசயம் வளர்க்குறது. எப்படி வளர்க்குதுன்னு கேட்டால், ஒயின் அபுதன் ஹபஷியன் அதில் வருது. நாலு ஹுலஃபாய ராசிதன்களை பின்பற்றுங்கள். ஒயின் அபுதன் ஹபஷியன், அவர் அபிசீனிய அடிமையாக இருந்தாலும் சரியே. என்ன செய்கிறாங்க, வளைக்கும் வளைக்கும் விமா அரப்துமின் சுன்னத்தி ஓ சுன்னத்தில் ஹுலஃபாய ராசிதீன் அல்லு அலைஹா பின் நவாஜிதி அழைக்கும் பி தாத்தி ஒயின் அபுதன் ஹபஷியன், அபிசீனிய அடிமையாக இருந்தாலும் பின்பற்றுங்கள்னு சொல்கிறாங்க. இப்போ நாலு ஹலீஃபாக்கள் அபிசீனி அடிமை யாருமே இல்லை. அப்போ இது ரசூலா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அடிமை ஆட்சிக்கு வந்தால் கூட பின்பற்றுங்க என்று சொல்ல எதை குறிக்கும்? நாலு ஹலீஃபாவுக்கு நாலு ஹலீஃபாவில் யார் அடிமை? நீ நாலு ஹலீஃபாங்கிறியப்பா, நாலு ஹலீஃபாவில் யார் அபிசீனி அடிமை இருந்தா? அந்த ஹதீஸ்லாம் இது வருது. இது வந்து இதில் வருதுன்னு கேட்டால், இது வந்து இப்னு மாஜாவில் வருது. சரியா, ஒயின் அபுதன் ஹபஷியன், அவர் வந்து ஹபஷியாக இருந்தாலும் சரி தான். ஹபஷினா அபிசினியா, அபுதுன அடிமை, அபிசினி அடிமையாக இருந்தாலும் நீங்கள் பின்பற்றுங்கள் குலபாக்களைன்னு வருது. அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த ஒரு சஹாபியும் இது குறித்தது கிடையாது. ஆட்சிக்கு வருவாங்க, ஆட்சியில் வரும்போது அவங்களோட கட்டுக்கோப்பு இருந்தால் தான் நாடு பாதுகாப்பாக இருக்கும். இல்லாட்டி எதிரிகள் நுழைஞ்சு கைப்பற்றிக்கிட்டாங்கன்னா அவங்க அறகுறையாக கைப்பற்றுற தீனை கூட உங்களுக்கு கடைப்பிடிக்க முடியாமல் ஆக்கிவிடுவாங்க. அதனால் ஒரு அரசாங்கம் அமைஞ்ச பிறகு கட்டுப்பட்டு நடங்க, புரட்சி பண்ணாதீங்க. அந்த புரட்சி இல்லாமல் கட்டுப்படி நடக்கிறதுக்கு சொன்னார்களே தவிர, அவங்க சொல்கிறபடி தொழுவுங்க, அவங்க சொல்கிறபடி நோன்பு வைங்க, அவங்க சொல்கிறபடி ஜக்காத்தை கொடுங்கன்னு சொல்லவே இல்லை என்பதற்கு மூணு விஷயம் காரணம். ஒன்று வந்து நீங்கள் நாலுங்கிறீங்க, நாலுக்கு ஆதாரம் இல்லை. அப்படி நாலு தான் சொல்வீர்களே ஆனால் நாலு பேர் பின்பற்ற தான் நீ பேசணும். ஆனால் ஒரு ஹதீஸில் பன்னெண்டுன்னு வருது, பன்னெண்டில் சஹாபாக்களை இல்லை, ஆறு பேர் அஞ்சு சஹாபி ஏழு சஹாபி இல்லை, அதுலேயும் கூட ஒரு ஆளுத்தரும் பாக்கியெல்லாம் நல்ல ஆட்களும் இல்லை. அப்போ அவர்களை பின்பற்றுங்கள் என்று சொல்ல முடியாது, நீங்களே சொல்ல மாட்டீங்க. அப்போனா என்னத்தை சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது தீனுக்கு இல்லை, இது இபாதத்துக்கு இல்லை, இஸ்லாமிய சட்டத்திட்டங்களுக்கு இல்லை, அரசியல் நடவடிக்கை ஒரு ஆட்சியின் கீழே கட்டுப்பட்டு எதிர்த்து புரட்சி பண்ணிட்டு போகாமல் கட்டுப்பட்டு போங்க, நாம் பெருசா நீ பெருசான்னு சண்டை போட்டுட்டு போகாதீங்க என்றது தான் சொன்னார்கள் என்பது விளங்குது. அதனால தான் அபிசினி அடிமையாக இருந்தாலும்ங்கிறாங்க. அந்த பன்னெண்டு மட்டும் இல்லை, அது வேற ஆளுக்கு நாளைக்கு அடிமையாக வந்து ஆட்சியில் வந்தால் கூட ஆட்சி நல்லா கொடுத்துட்டா கட்டுப்பட்டு நட, இவன் என்ன அபிசீனியா, இவன் என்ன அடிமை, நான் பின்பற்ற மாட்டேன்னு சொல்லாத அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன செய்கிறாங்கன்னா, இவங்க விளங்காமல் மக்கள்கிட்ட குழப்பி ஹதீஸ் படி பேசுகிறதா காட்டி சொல்கிறாங்க. ஒரு காலத்திலையும் ஹதீஸில் வந்து வகியை தவிர வேறு எதையும் பின்பற்றுவதற்கு அனுமதி கிடையாது. வகி மட்டும்தானே தவிர அவ்வகிற உமரை பின்பற்றுறதும் கிடையாது. நீங்கள் சொல்கிற நாலு ஹலீஃபாக்களும் கிடையாது, பொதுவாக ஹலீஃபாக்கள் தான் சொல்லப்படுது. அபிசீனியாவாக இருந்தாலும் சரிதான், அவன் அடிமையாக இருந்தாலும் சரிதான், அது யாருன்னு தெரியாத ஆள் அப்படின்னு அவசியம் என்ன, யாரே எவரும் தெரியாதவங்க ஆட்சிக்கு வந்தாலும் சரி கட்டுப்படுங்கிறாங்க. அப்போ இது என்னத்தை குறிக்கும், இது மார்க்கத்தை குறிக்கும், ஒரு அதிகாரத்தை கட்டுப்படுறத சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதனால் இவர்கள் வந்து தப்பான வழியை தான் காட்டுறாங்க. அதுக்கடுத்து வந்து இன்னொரு விஷயம் தெரிஞ்சால் அது போடுங்க, இந்த உமர் ஷரீஃப் இந்த செலவுகள் ரொம்ப ஆட்டம் போடுறாங்க, அதை எல்லாத்தையும் வளைக்க வேண்டியது. உங்களுக்கு தெரியும் அல்லது தெரிய வாய்ப்பு இருக்காது, கொஞ்சம் ரசூலுடைய முகப்பத்தை ருசிச்சு பாருங்க, தெரியும். யாருடைய முகத்தை பார்க்காமல் அந்த தோழர்களால் இருக்க முடியாதோ, அந்த தோழர்களுக்கு மத்தியில் அந்த ரசூலுடைய மௌத்து நடந்தப்ப அப்ப பார்க்கணும் எப்படிப்பட்ட நிலைமையா இருந்திருக்கும். அந்த நிலை தடுமாறிதான் உமர் தடுமாறுறாங்க. ஏத்துக்க முடியல ரசூலா மரணிச்சிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு, ரசூலா சாவ மாட்டாங்கன்னு உமர் நினைச்சிடல, பெரிய ரசூலா பஷர்னு சொல்லி மனிதர்னு சொல்லி, ஆனா திடீர்னு இப்படி இறந்துட்டாங்களே, இது உண்மையிலேயே மரணமா இருக்குமோ அல்லது ஒரு சந்திப்பாக இருக்குமோ அல்லாவிடத்துல அப்படிங்கிற தடுமாற்றத்துல வாழ உருகி நிற்கிறாங்க. அபூபக்கர் வந்து குர்ஆன் ஆயத்தை ஓதி காட்டணும், இது மௌத்துதான் சொல்லணும், தூக்கி போட்டு சரண் அடைஞ்சாங்க. இது எதுக்கு சொல்கிறாருன்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் இறந்த பிறகு
சஹாபாக்கள் வந்து கொள்கை ரீதியாக கூட சில தவறான முடிவு எடுத்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மூத்தா போலன்ட்டாங்க, மனிதன்டா மூத்தவரால் தானே, நபி எப்படி மூத்தா போவாங்க அப்படிங்கிற மாதிரி உமர் அவர்கள் சொன்னார்கள்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கு தான் விளக்கம் கொடுக்குறாரு. அவர் என்ன செய்யலை, ரசூலுல்லாஹ் மேலே பிரியம் வச்சுருந்தாலும் கொஞ்சம் தடுமாறினாரே தவிர ரசூலுல்லாஹ் சாக மாட்டார்னு நினைக்கலங்கிறார். அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரத்தை காட்டல, அவரே சொல்கிறார், அவர் விருப்பத்தை சொல்கிறார், ஆதாரத்தில் அவர் சொல்லவே இல்லை. அவர் என்ன சொல்கிறாரு, உமர் அவர்கள் ரசூலுல்லாஹ் மூத்தா மாட்டாங்கன்னு இப்படி நினைப்பாங்க. அவர் தடுமாறினார், ரசூலுல்லாஹ் இருந்து அந்த அன்புனால் மேலிட்டில் தடுமாறினாரே தவிர ரசூல் சாக மாட்டார்கள் என்று உமர் நினைக்கவில்லை என்ற வார்த்தத்தை அதில் சொல்கிறார். ஆனால் ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால் சாக மாட்டார்கள் தான் நினைச்சார்னே வருது, நினச்சேன் அவரே சொல்கிறார். புகாரியில் 4454 நம்பரில் இருக்கிறது. இவர் வந்து ரசூலுல்லாஹ் மூத்தா போனதாக சொன்னால் வெட்டி போடுவோங்கிறார். மக்கள்லாம் அந்த பக்கம் திரண்டாங்க. அபுபக்கர் வர்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய உடம்பு இருக்கிற ஜனாசா இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க, நெத்தியில் முத்தமிடுறாங்க. முத்தமிட்டு வந்து என்ன செய்கிறாங்க, வெளியில் மக்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்க, மண்கான யாவது முகமதன் ஃபைன்ன முகமதன் கதுமாத், யார் வந்து முகமதை பின்பற்றுகிறீர்களோ முகமது இறந்து விட்டார், மண்கான யாவதுல்லாஹ போகும் லாயமூத், யார் அல்லாஹ் வணங்குறீங்களோ அவன் வந்து சாகாமல் உயிரோடு இருக்கிறான் என்று மக்களுக்கு போதித்து விட்டு சில வசனங்களை எடுத்து காட்டுறாரு. உமா முகமது இல்லா ரசூல், முகமது ரசூல் தான், அவர் மூத்தா போயிட்டா நீங்கள் வந்து வேறு பக்கம் போயிடுவீங்களா, அந்த வசனத்தை ஓதி காட்டுறாரு. இன்னக்க மையத்துன்னு இன்னகும் மையத்தூன், நீரும் இறந்து மரணிக்கக்கூடியவர் அவங்களும் மரணிக்கக்கூடியவர்கள்னு சொல்கிற குரானில் உள்ளதெல்லாம் எடுத்து காட்டி நபிகள் நாயகம் மரணித்ததை கண்ணனை உறுதி பண்ணிக்கிட்டாரு. குரான் அப்படி தான் சொல்லுதுன்னு என்ன செய்கிறாரு, சொல்லி மக்களுக்கு உரை நிகழ்த்துறாரு. உரை நிகழ்த்தின உடனே எல்லோரும் இந்த பக்கம் வந்துட்டாங்க, உமரை கையில் உமரை தனியாக விட்டு வந்துட்டாங்க. அப்போ செய்கிறாருந்து கேட்டால் இதை பற்றி உமர் சொல்கிறார், வல்லாஹி அல்லா மீது ஆணையாக, மாஹுவ இல்லான் சமீ தபாபக்கரின் தலாகா அகிர்த்து ஹத்தா மா துகில்னு ரிஜிலாய, அவருடைய அந்த உரையை நான் கேட்ட உடனே என்னுடைய கால் வந்து என்னை தாங்கலை, அதாவது கீழே விழுந்துருவேன் அளவுக்கு நான் ஆயிட்டேன். அப்போ வந்து நான் கீழே விழும் அளவுக்கு ஆயிட்டேன். ஹீன அவர் ஓதனை என்னடா இப்படி சொல்லிவிட்டோமே ஏன்னு கேட்டால் அலிமத்து அண்ணன் நபி சொல்லதாவது கதுமாத், இவர் ஓதியதை நான் கேட்ட பிறகுதான் நபிகள் நாயகம் சல்லாஸ் மரணித்தார்னு அறிந்து கொண்டேங்கிறார். அது வரைக்கும் என்ன நினச்சிக்கிட்டு இருந்திருக்காரு, ரசூலுல்லாஹ் மூத்தா போக மாட்டாங்கன்னு அவர் இருந்திருக்கிறார். அவர் எல்லா ஆதாரத்தெல்லாம் காட்டி போட்டவுடனே என்ன பெரிய தப்பு செஞ்சிட்டமே, இது கூட நமக்கு தெரியலையேன்னு சொல்லி கைகாலெலாம் விடவெடுத்து போய் கீழே உள்ளூர்களுக்கு நான் ஆயிட்டேன். இவர் ஓதியதும் குரான் வசனத்தை ஓதியதை கேட்ட உடனே அறிந்து கொண்டேன் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதுமாத், ரசூலுல்லாஹ் இறந்தார்கள் என்பதை இப்போ அறிகிறார். இவர் அபுபக்கர் உரைக்கு பிறகு, அதுக்கு முன்னாடி என்ன நினச்சிக்கிட்டு இருந்தார், மூத்தா போகலை போக மாட்டாங்க, இது ஒரு கொள்கை குழப்பம், தப்பான முடிவுக்கு வர்றாங்கல்ல, தெரிஞ்சுக்கிட்டாங்க அது ஒரு விஷயம். அப்போ சஹாபாக்களாக இருந்தாலும் ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் கூட கவனத்துக்கு இல்லாமல் போயிடும். ஒரு பேசிக்கான மனிதர் மரணிக்கக்கூடிய பேசிக்கான ஒரு விஷயம், சாகாமல் உயிரோடு இருக்கிற அல்லாஹ் மட்டும்தான், இது தௌஹீதுடைய அடிப்படை. அந்த அடிப்படைக்கு மாத்தமாக கூட உமர் அவர்கள் நினைஞ்சிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்களே. அப்படி இருக்கும்போது அவங்க உணர்ச்சி ஏதாவது முன்ன பண்ண சொன்னாலும் நீங்கள் ஏன் மார்க்கமாக்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு பதில் சொல்கிறாரு, உமர் அப்படி நினைக்கவெல்லாம் இல்லை, ரசூலுல்லாஹ் மூத்தா போகலன்னு நினைக்கலை, இன்னும் விட்டு கொடுக்குறாரு. அவர் நினைச்சேங்கிறார், இவர் அபூபக்கர் விளக்குற வரைக்கும் ரசூலுல்லாஹ் மூத்தா போலன்னு நினைச்சேன், விளக்குன பிறகு தான் எனக்கு தெரிஞ்சுங்கிற விஷயத்தை சொல்கிறார். இதுவும் பிரச்சனை இல்லையா. அடுத்து என்ன செய்கிறார்னு கேட்டால் சஹாபாக்களை பின்பற்ற கொண்டு வர்றார். உஸ்மான் வந்து ரெண்டு பாங்கு சொன்னார் ஜும்மாவுக்கு ஒரு பாங்கு தான். இவர் என்ன செய்கிறாருன்னா உஸ்மான் ரெண்டு பாங்கு சொன்னாங்களாம். ரெண்டு பாங்கு சொன்னதுனால தான் பல பள்ளியில் ரெண்டு பாங்கு சொல்கிறாங்கல்ல, நம்ம பள்ளிகளில் ஒரு பாங்கு சொல்கிறோம். சுன்ன ஜமாத்துக்காரங்க எல்லா பள்ளிகளிலும் என்ன செய்கிறாங்க, ஜும்மாவுக்கு வந்து முதல்ல ஒரு பாங்கு சொல்லிடுவாங்க, இமாம் மெம்பரில் ஏறணும்னு ஒரு பாங்கு சொல்லுவாங்க. நம்ம சுன்னத்து அடிப்படையில் நடக்கக்கூடிய ஹதீஸ் அடிப்பு நடக்கக்கூடியவர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் மெம்பரில் இமாம் ஏறி உட்காந்தோன்னு ஒரு பாங்கு சொல்லுவாங்க. அப்போ இதை என்ன செய்கிறாரு, நியாய பேசும் பொழுது உஸ்மான் ரெண்டு பாங்கு சொன்னாங்க, அவர் ஒரு ஆய்வு செஞ்ச அடிப்படையில் இதை சொன்னார்கள், அவர் மூத்த போட நாங்கள் விட்டுட்டோங்கிறார். அது கேளுங்க, அது அந்த தமாசை ஆறாவது இதை போடுங்க. இது உமருடைய மதினாவில் உள்ள உமருடைய ஆட்சி அரசியல் சட்டம் அவ்வளவுதான். அதே போலதான் உஸ்மான் ரதி அல்லாஹு அன்ஹு இரண்டாவது பாங்குக்கு ஒரு பாங்கு ஏற்படுத்தினாங்க ஜும்மா அன்னைக்கு. எதற்காக? அதான் என்பது அறிவிப்புக்காக, பல நேரங்களில் போருக்காக வேண்டிய அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு யதார்த்தமான நிகழ்வு நடந்தால் மக்களை அழைப்பதற்காக அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. தொழுகைக்காக வேண்டி மட்டுமல்ல, அதான் அறிவிப்பு செய்வதற்காக, முஸ்லிம்களை ஒன்று சேர்ப்பதற்காகவும் கூறப்படுவது அதான்.
அதுவும் அதனுடைய ஒரு நோக்கம். மதினா பெருகிருச்சு, மக்கள் கூட்டம் அதிகமாயிருச்சு, மக்களை முதல்ல பாங்க சொல்லி அலாட் பண்ணுங்க, மக்கள் ஜும்மா தொழுகைக்கு தயாராகி வரட்டும் என்பதற்காக அதான் சொன்னாங்க. பிதத் செய்யல, ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை புரிந்து அதன்படி அதை ஃபிட் பண்ணாங்க, தத்பீக் செய்தார்கள். நம்ம இன்னைக்கு அதை எடுத்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கோம் இல்ல, சுன்னா என்ன ஒரு பாங்க சொல்றதா, ஒரு பாங்க தான் சொல்றோம். இன்னைக்கு குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடிய சஹாபாக்களுடைய விளக்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மார்க்க அறிஞர்களோ இங்கேயோ வேறு எங்கேயோ அவர்கள் இன்னொரு அதானி சொல்வது கிடையாது, தேவையில்லாது. அது என்ன, உஸ்மானுடைய தேவையை உணர்ந்தார்கள், செய்தார்கள். அந்த தேவை உங்களுக்கு இருந்துச்சு, மைக்குடைய வசதி கிடையாது, டைமிங் கிடையாது அப்படின்னு இருந்தா நீங்க செய்யுங்க, தப்பா, உங்களுக்கு தப்பு கிடையாது. புரியுதா சொல்றது உங்களுக்கு, இதான விஷயம். இதுக்கு மேலே புரியல என்ன சொன்னா இன்ஷால்லா தனிமையில கேளுங்க, உங்களுக்கு நம்ம பதில். இவர்கள் எவ்வளவு பெரிய குழப்பவாதிகளாக இருக்கிறாங்கன்னு விளங்குதா? இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, உஸ்மான் அவர்கள் ரெண்டு பாங்கை உண்டாக்குனாராம், கூட்டம் அதிகமாயிருச்சு, மக்கள் வரமாட்டேங்கிறாங்க போது மக்கள் ஒரு முதல்ல ஒரு பாங்கு, எது கொண்டாலும் பாங்க சொல்லலாங்கிற தனி விஷயம், அது அடுத்த ரொம்ப பெருசாக போயிடும். அதே மாதிரி இதுக்கும் ஒரு பாங்கு சொல்லலாமேனு நினைஞ்சாரு, பாங்கை ரெண்டு பாங்கு ஆக்குனாரு. அவர் ஆய்வு செஞ்சு தத்வீக்கு பண்ணி இதான் சரிங்கிற ஆதாரத்தின் அடிப்படையில் ஒரு முடிவு செஞ்சாருன்னு சொல்லிவிட்டு, ஆனால் இப்போ ஒரு மொத்த வண்ணம் விட்டுட்டோங்கிறாரு. ஏன் நீ விட்ட? உஸ்மான் வந்து கரெக்டாக தான் செஞ்சாருன்னு சொல்லிடுற, அவர் சும்மாலாம் செய்யல, ஆய்வு செஞ்சு தான் சொன்னாருங்கிற, ஆய்வு செஞ்சால் சொன்னாருங்கிறது சுன்ன ஜமாத்துக்காரன் இதில் வரவேற்கத்தக்கவனாக இருக்கிறான். அவன் உஸ்மானை பின்பற்றணுங்கிறான், ரெண்டு பாங்கு சொல்கிறான். நீ என்ன செய்கிற, ரெண்டு பாங்கு சொல்லக்கூடாதுங்கிற, அவமா உஸ்மானை பின்பற்றணுங்கிற. ஏன்ப்பா ரெண்டு பாங்கு சொன்னார் அவர் மொத்த பண்ண விட்டுட்டுனாங்க, ஏன் விட்ட? அவர் தப்பாக முடிவு செஞ்சான்னு சொல்லலை, தத்பீக்கு பண்ணி கரெக்டாக சிந்திச்சு முடிவு எடுத்தாரான் அப்படிங்கிறிய. அப்போ ஹதீஸ் பிரகாரம் என்னவா இருந்துச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து புகாரியில் 912வது ஹதீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஜும்மாவில் வந்து இமாம் மெம்பரில் ஏறின பிறகு தான் பாங்கு சொல்வார்கள். அலா அஹதீன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல்லாவுடைய காலத்திலையும், அபிபக்ரின் அபுபக்கர் காலத்திலையும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க காலத்திலையும், பலம்மாக்கான உஸ்மான் ஆட்சி வந்த பொழுது, ஓ கசரன் நாசு மக்கள்லாம் அதிகமான பிறகு, ஜாதன் நிதாவு சாலிசு மூன்றாவது அழைப்பு, இக்காமத்தையும் சேர்த்து இக்காமத்து ஒரு அழைப்பு பாங்கு ஒன்று, மூன்றாவது அழைப்பு அதிகமாக்கினார். அல ஜவுரா, ஜவுராவில் அதிகமாக்கினார்ன்னு வருது. அதே அது ஜவுரான்னு சொன்னால் மதீனாவில் ஒரு கடத்தூரில் போய் அழைப்பு கொடுக்க சொன்னார்ன்னு வருது, பாங்குன்னு வரல. நாங்கள் என்ன சொல்கிறோம், உஸ்மான் பாங்கே உண்டாக்கலை, போய் சொல்கிறீங்க. அவர் என்ன செய்யறனா, இப்போ கடத்தூரில் போய் நேரமாச்சு போங்கடா போங்கடா அறிவிப்பு செய்கிறது, அறிவிப்பு தான் செஞ்சாருன்னு தான் அர்த்தமே தவிர, இல்லாட்டி கடத்தூரில் போய் நீ பாங்க சொல்லிகிட்டு இருக்கிறீங்க, அது அவங்களுக்கு பதில் சொல்கிறோம். இவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், ரெண்டு பாங்கை தான் உண்டாக்குனார் உஸ்மான்ங்கிறார், சரிதான் என்று சொல்கிறாரு, ஆனால் நான் ஏற்றுக்க மாட்டேங்கிறார். இது எவ்வளோ பெரியதுன்னு கேளுங்கதா. அப்போ இந்த சலப்புகள்னு சொல்லக்கூடியவங்க தான் மதுகுபவாதிகளை விட குழப்பவாதிகளாக இருக்கிறாங்க. அவனாவது அவன் சொல்வதில் தப்பாக சொன்னாலும் அதில் முரணா இல்லாமல் சொல்கிறான், உஸ்மானை பின்பற்றுவோங்கிறான், ரெண்டு பாங்கு சொல்கிறேங்கிறான், முத்தலாக்கு உமரை பின்பற்றுவோங்கிறான், முத்தலாக்கு இருக்குங்கிறான், நீ உமரை பின்பற்றுவோம் ஆனால் முத்தலாக்கு இல்லைங்கிற, உஸ்மானை பின்பற்றுவோம் ஆனால் அவர் சொன்னது ஏற்றுக்கிற மாட்டேங்கிற. அப்போ ஏற்றுக்கிற மாட்டேன் அதையே சொல்லு, ஏற்றுக்கிறவன் என்னங்கடா இது, அவன் கரெக்டாக இருக்கானே, ஏற்றுக்கிறவன் ஆமாம் ஏற்றுக்கிறவன், ரசூலாவனா எனக்கு தேவையில்லை, நீ என்ன செய்கிற, அவங்க கரெக்டாக தான் செஞ்சாங்க ஆனால் நாங்கள் விட்டுட்டோம், அதை கரெக்டாக செஞ்சால் நீ விடுற அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. இது இந்த செலபாச்சா. அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இன்னும் அந்த அகல ஹதீஸ் கூட்டத்தில் உள்ள செலபுகள்லாம் நமக்கு பதில் சொல்கிறோன்னு ரெண்டு மூணு பதிலை போட்டிருக்கிறாங்க. என்னது, மலக்குள் மௌத்த கன்னத்தில் அரைஞ்சார்கள்ன்றது தவறு என்று சொல்கிறார்கள், அந்த வாதம் தப்பு, அது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி ஒரு டைலாக் கூட ஒருத்தர் நினைஞ்சிருக்காரு, பேசியிருக்கிறார். அப்புறம் சஹாபாக்களை அறியாத ஜாகில்னு சொல்லி ஒரு அவரே தான் நினைஞ்சிருக்காரு, பேசியிருக்கிறார். இதெல்லாம் எடுத்து என்ன செய்கிறாங்கன்னா பரப்பிக்கிட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் நீ முந்திய நீ சொல்லி, இதுக்கு நான் முந்தைய பதில் சொல்லிட்டேன், இதுவும் பதில் சொன்ன விஷயம்தான், புதுசு மாதிரி பரப்புகிறாங்க, நம்ம பதில்களை பார்க்கறது இல்லை. இதுக்காக நான் என்ன செய்கிறேன்னா, இதுக்கு தான் கூடுதலாக சொல்ல வேண்டியிருக்கு என்னென்னு கேட்டால், இந்த விஷயத்தில் நம்ம ஆன்லைன் பிஜேக்கு நீங்கள் போங்க. ஆன்லைன் பிஜேக்கு போனீங்கன்னு சொன்னால், அந்த டிஸ்பிளே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், இது ஆன்லைன் பிஜே, அதில் வந்து இந்த இயக்கங்கள், அந்த மெயின் மெனுவில் வந்து இயக்கங்கள் பிரிவுகள்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுறோம். இந்த இடத்துல ஓரத்தில் அது என்னென்னு காட்டுது, இயக்கங்கள் பிரிவுகளில் வந்தீங்கன்னா அந்த கீழே லெஃப்டில் வந்து அந்த சப் மெனு வருதுல, அதில் வந்து ஜாக்குன்னு இருக்கும், ஜாக்கு அண்டு செலப்புன்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த ஜாக்கு செலப்புகள் என்னென்னலாம் சொல்கிறாங்களோ
அந்த ஆட்சிகள் பூரா வரிசையாக வருது. ஏறக்குறைய வந்து 160 ஆட்சிகள் இருக்குது. அதில் ஜாக்கு சலஃபுகள் என்னென்ன சொல்கிறாங்களோ அவ்வளவுக்கும் பதில் சொல்லக்கூடிய வகையில் ஒவ்வொரு தலைப்பாக என்ன செய்யணும், இப்படி பார்த்தீங்கன்னா இது ஒரு பேஜி, அடுத்து கீழே அப்படி ரெண்டாவது பேஜி, மூணாவது பேஜி, நாலாவது பேஜி, ஏழாவது பேஜின் வரைக்கும் என்ன செய்யுது, பேஜ் பேஜாக போட்டிருக்குறோம். அது அதுக்கு நம்ம என்ன செய்கிறோம், கொடுத்துருக்குறோம். இதில் வந்து நீங்கள் அதுக்குள்ளே போனீங்கன்னு சொன்னால் இப்போ நான் என்னென்ன இருக்குன்னு கேட்டால், முதல் பக்கத்தில் இந்த அபூபக்கரை உமரை பின்பற்றுங்கிறாங்களே டிஸ்பிளே வேணாம். அபூபக்கர் அந்த முதல்ல ஆன்லைன் பேஜைக்கு போங்க, இயக்கங்கள் பிரிவுகள் இருக்கும், அதை லேசாக கிளிக் பண்ணிங்கன்னா சப் மெனு கீழே வரும். அதில் நாம் தமிழர், ஜாக்கு, தாமுகான் நிறைய வரும். இன்னும் சில ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்கிறேன், சரி பண்ணிட்டு நீங்கள் ஜாக்குங்கிற கிளிக் பண்ணிங்கன்னா ஜாக்கு கூட, ஜாக்கு மட்டும் இல்லை செலவு, உமர் ஷரீஃப் இந்த அகலது எல்லாம் கூட அடங்கிறேன். ஜாக்கு அண்டு செலவு, ஜாக்கு செலவுகள் என்னென்ன ஆர்குமெண்ட் வைக்கிறாங்களோ அது எல்லாத்துக்கும் பதில் அதில் இருக்குது. அதில் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், முதல் பக்கத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அபூபக்கரை உமரை பின்பற்றுக்குன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு நான் இப்போ சொன்ன பதில் அது எப்போயே சொல்லியிருக்கேன்னு பாருங்கள். அதில் இருக்க அபூபக்கரை பின்பற்று ரசூலுல்லா சொன்னார்களா, அப்போது சொல்லியிருக்கிறோம். அது மாதிரி அதே முதல் பக்கத்தில் குலஃபாய ராசிதுன்னு நான் இப்போ விளக்கம் சொன்னேன்ல, அது அதில் நீங்கள் பார்க்கலாம். அதே முதல் பக்கத்தில் வந்து இப்போ இந்த செலப்பு சொல்கிறார்ல, நபிமார்களுக்கு ரெண்டு வாய்ப்பெல்லாம் கொடுப்பான், நீ வாழ்றியா உசுரை கொடுக்குறியான்னு கேட்பான். அந்த அடிப்படையெல்லாம் மலக்குள் மௌத்து விஷயம் நடந்துச்சுன்னு ஒருத்தர் உளறியிருக்கார் இல்லையா, அதற்குரிய பக்கத்து முதல் பக்கத்தில் நபிமார்களுக்கு இரு வாய்ப்பு வழங்கப்படுமா அப்படிங்கிறத வந்து என்ன செஞ்சுருக்குறோம், மூணாம் பக்கத்தில் முதல் பக்கத்துலேயும் இருக்கிறது, மூணாம் பக்கத்துலேயும் அதை பற்றி இருக்கிறது. அதே மூணாம் பக்கத்தில் வந்து ஆன்லைன் பிஜேடி மூணாம் பக்கம் வானவர்களின் கண்ணத்தில் அரைந்த மூசா நபின்னு இருக்குது. அதில் என்னென்ன ஆர்குமெண்ட் வச்சுருக்கிறோமோ அதுக்கெல்லாம் இந்த ஆள் பதில் சொன்னாரான்னு பாருங்கள். இப்படி என்னென்ன, அதே மாதிரி சஹாபாக்கள் குறித்து நான் பிஜே அரி ஜாகிலாக இருக்கிறான்னு ஒருத்தர் பேசியிருக்காரு ஆறாம் பக்கத்தில். இதெல்லாம் பல மாதங்களுக்கு பிறகு முன்னாடி சொன்ன பதில்கள், சிலது பல வருடங்களுக்கு முன்னாடி சொன்ன பதில்கள் இருக்கிறது. அப்போ இந்த செலவுகளில் இருந்து கொண்டு எதை தான் உளர்றாங்களோ, புதுசாக நீங்கள் இது பண்ண வேணாம், புதுசு மாதிரி உங்கள்கிட்ட பேசுவாங்க, நீங்கள் உடனே இதுக்கு வாங்க, இதுக்கு பதில் இருக்கான்னு பாருங்கள், அதில் இருக்கும். நீங்கள் வந்து நாங்கள் பதில் சொன்னு காத்துட்ருக்க தேவையில்லை. ஏற்கனவே சௌபுகரை பின்பற்று, உமரை பின்பற்றுறவங்க என்னென்ன கிறுக்குவாதம் சூனியத்தை பற்றி வச்சாலும் சரி, அதே மாதிரி வந்து குரானுக்கு முரண்படுற ஹதீஸு என்று வைத்தாலும் சரி, சஹாபாக்களை பின்பற்றுறது வைத்தாலும் சரி, இந்த செலவுகள் முகத்தை மூடுற விஷயத்தை செலவுகளுக்கு மத்தியில் என்னென்ன கருத்து இருக்கோ அதில் என்னென்ன சொல்லியிருக்கிறார்களோ, என் கவனத்துக்கு வந்ததை என் தெரிஞ்ச வரைக்கும் ஒன்று விடாமல், ஒன்றிருந்து புதுசாக வந்தால் விடுபட்டிருந்தால் சேர்த்துக்கிறோம், என் கவனத்துக்கு வந்த வரைக்கும் ஒன்று விடாமல் அதில் என்ன செய்யிருக்கிறோம், பதில் கொடுத்துருக்குறோம் என்பதை அதுக்கு பதிலாக சொல்லிக்கிறேன். இதுக்கு அடுத்தது